ஓகே, நம்ம அடுத்த லெசன்ஸ்க்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து 5W and 1H அதை பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட் கொஞ்சம் ரீகேப் பண்ணிடுவோம் நம்ம படித்ததெல்லாம். ஓகே, ரெண்டு வாரமாக இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, நம்ம பர்பஸ் ஆஃப் காங்கிரிகேஷனல் வர்ஷிப், ஏன் நம்ம வந்து ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறோம், மொதல் பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவரை முத பிரதர் கூட சொன்னீங்க, ஓகே, ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது வரும் கையோட வரக்கூடாது, வி ஹேவ் டு கம் அண்ட் வர்ஷிப் ஹிம். ஓகே, நம்ம வர்ஷிப் பண்ணணும், ப்ரைஸ் பண்ணணும், அதை தான் நம்ம செய்தோம். ஓகே, அதை வந்து எப்படி செய்யணும் செய்யக்கூடாதுன்னு போன வாரம் படித்தோம். லேவியர் புஸ்தகத்தில் அது வந்து பலதற்றதாக இருக்கக்கூடாது, இட் மஸ்ட் நாட் பி பிளைமிஷ் ஆர் டிஃபெக்ட். ஓகே, கொண்டு வரும்போது நம்ம இருதயம் தேவன் சமூகத்தில் ஓகே பியூராக இருக்கணும். ஓகே, நம்மக்குள்ள கசப்பு, மன்னிக்க முடியாமல், பாவத்தில் வந்து தேவனை நம்ம ஆராதிக்க முடியாது. ரெண்டாவது காரியம் இங்கே நடக்கிறது, முதல் நம்ம தேவனுக்கு கொடுக்கறது, ரெண்டாவது டைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கு போதனை செய்கிறோம், பணிவிடை செய்கிறோம். வி ஆர் மினிஸ்ட்ரிங் டு ஈச் அதர். ஆக்சுவலி நம்ம நாவிலிருந்து புறப்படுற வார்த்தை பிறருக்கு பிரியமாக இருக்கும், பிறருக்கு விடுதலையாக இருக்கும், அது வெற்றியை கொண்டு வரும், ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். ஓகே, இருதயத்தை ஆயத்தப்படுத்தும், திஸ் இஸ் வே இட் இஸ் கால் ப்ளாவிங்னு சொல்கிறது. அதை பற்றி நம்ம படித்தோம் போன வாரம். ஓகே, இந்த ப்ளாவிங் டேக் பண்ணும்போது உழவு, ஓகே, நம்ம பாடம் நம்ம படிக்கும் போது பாடி இசையோடு செய்யும் போது நம்ம இருதயம் உலாவப்படும். ஓகே, அவர் ஹார்ட்ஸ் வில் பி ப்ளாவ். அப்போது விதையை எடுத்துக்கிட்டு வர பாஸ்டர் தான் அந்த சீட்டை கொண்டுக்கிட்டு வராரு, அந்த சீட் நல்ல மண்ணில் உளுந்து கனி கொடுக்கும். ஓகே, ஓகே. ஸோ இது தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். இன்றைக்கு வந்து நம்ம ஏன், என்னத்துக்கு, எங்கே, எப்படி இதை பார்க்க போகிறோம். இட்ஸ் எ சிம்பிள் திங், டைரக்டாக. ஓகே, வர்டிக்கு போடுறீங்களாமா? யூ கேன் சீ இன் த நோட்ஸ் இருக்கா? ஓகே, ஓகே, வாட், வாய், வென், வே, ஹூ, ஹவ். ஓகே, அவ இதே நோட்ஸ் இருக்கா? ஓகே, இட்ஸ் ஓகே. நம்பர் ஒன், வாட் இஸ் ப்ரேஸ், வாட் இஸ் ப்ரேஸ்னு போட்டிருக்கல, வாட், டு கமேண்ட், டு அப்ளவ், டு எக்ஸ்பிரஸ், டு அப்ரூவ், டு அட்மிரேஷன், டு எக்ஸ்டால் இன் வேர்ட்ஸ் ஆர் இன் சாங், டு மேக்னிஃபை காட். இப்போ செஞ்சோம் பாருங்கள், ஆண்டவரை ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம், சோஸ்தரித்தோம், நன்றி செலுத்தினோம், இது தான் ஓகே ப்ரைஸ்னு சொல்கிறது, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். ஓகே, இட் இஸ் பை டைரக்ஷனல், வி ப்ரைஸ் காட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி பை கமெண்டிங் ஆர் மேக்னிஃபைங் ஹீம். ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்படி செய்கிறோன்னா, நம்ம டைரெக்டாக ஆண்டவரை ஆராதிக்கிறோம். சில பாடல்கள் வந்து மொதல் பாடல் நம்ம ஆண்டவருக்கு டைரெக்டாக பேசணும். பாருங்கள், முதல் பாடல் என்ன பண்ணீங்க, கண் அவர்கிட்ட பாடுறோம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து அறிக்கை விடுகிறோம். ரெண்டாவது பாட்டு என்ன பண்ணீங்க, கிருபை. ஓகே, வி ஆர் கன்ஃபெஸிங். ஓகே, கன்ஃபெஸிங். ஓகே, அது வந்து நம்ம நமக்கு பாடிக்கிறோம், மற்றவங்களுக்கு சொல்லிக்கிறோம். இட் இஸ் நாட் டைரக்ட், இட்ஸ் இப்படி ஓடுது பாருங்கள், பை டைரக்ஷனாக. ஓகே, ஸோ ஆண்டவரை அப்படியே துதிக்கலாம். ஓகே, டைரக்டாகவும் துதிக்கலாம், நம்மளும் சொல்லிக்கிட்டு. இன்னொரு வேறு என்ன பாடல், வேறு பாடல் எப்படி இருக்குது, பை டைரக்ஷனல், நம்மளாக சொல்லி பாடிக்கிறோம் ஆண்டவர்கிட்ட சொல்லாமல். எனி சாங்ஸ், நம் தெய்வன் நல்லவர், உலகின் இரட்சகர், நம்மை காப்பவர், ஜீவன் உள்ளவர். அப்புறம் ரெண்டாவது அடி, துதிகன மகிமை எல்லாம் உமக்கே. பாருங்கள், அதில் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று வெர்டிக்கல், ஒன்று பை டைரக்ஷனல். ஸோ துதி அப்படி இருக்கும். ஓகே, Praise is not such thing as my way or praising the Lord. There is only one way. Okay? ஆண்டவரை ஆராதிக்கணும்னா, துதிக்கணும்னா, அவரோட வழிகள் தான் நம்மளோட வழிகள் இல்லை. ஓகே, நான் சொன்ன பாருங்க, நம்ம வழிகள்னால் சிலவங்க வரும், வாய் பொத்திக்கிட்டு ஓகே அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க, அது துதி இல்லை. ஓகே, அது வாய் பொத்திக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறது, இட்ஸ் நத்திங். ஓகே, ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்டட், துதி கேட்கப்படணும். சம்மன் மாசிய, வி மாசிய, அதர்ஸ் மாசிய, காட் மாசிய, த டெவல் மாசிய. ஓகே,
Praise is extroverted. It must be declared or manifested. Sangeetham 66 8 padinga. துதிக்கும் சத்தத்தை, துதினா சத்தம் இருக்கணும், அங்க சத்தம் இல்லாம துதி இல்லை. ஓகே, praise is not praise until it is vocalized and shown forth. In other words, it is impossible to praise without mouth shut. வாயை முடிக்கிட்டு ஆண்டவரை ப்ரேஸ் பண்ண முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். அது ப்ரேஸ் இல்லை. ஓகே, ஸோ நல்லா முழு மனதோடு நம்ம பாடணும், பாடி துதிக்கணும். ஏன்னா அதில் வந்து டைனமிக்ஸ் இருக்குது. நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும், பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும், தேவனுக்கு சந்தோஷமாக இருக்கும், பிசாஸ்க்கு அடி விழுவோம். நாலு காரியம், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், தேவனுக்கு பிரியமாக இருக்கும், பிசாஸுக்கு அடி விழுவோம். ஓகே, இந்த அடி உத இதெல்லாம் நெக்ஸ்ட் டூ செஷன். அது ப்ளீஸ் என்கரேஜ் பீப்புள் டு கம். ஏன்னா அந்த ரெண்டு டூ செஷன் ரொம்ப டெஸ்டமனி இருக்கும். இது வந்து லைஃப் டெஸ்டமனிஸ். ஓகே, வர சொல்லுங்கள். இந்த பவர் இன் ப்ரேஸ், ப்ரேஸ் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் வெப்பன். ஓகே, அது ஓகே, அது முடிஞ்சிருச்சு. வை வி ஷுட் ப்ரேஸ் காட். நம்பர் ஒன் படிக்கிறீங்களா? வி ஆர் கமாண்டட் இன் காட்ஸ் வேர்ட் டு ப்ரேஸ் ஹிம். ப்ரேஸ் யூ த லார்ட். பாருங்கள், நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்து ப்ரேஸ் யூ, ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட். ஒரு அது வந்து ஒரு சாங்கியமோட போச்சு. ஆக்சுவலி வி மஸ்ட் சே பீஸ் பி வித் யூ, தட் இஸ் த ரைட் வேர்ட். ஓகே, ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ். அது வந்து ஒரு சாங்கியமாக போச்சு. இட்ஸ் நத்திங் ராங், அது ஒரு குட் கெஸ்டர் தான். பட் இன்னும் ரொம்ப நல்லது வந்து பைபிளை படிக்கும்போது, பைபிளை படிக்கும்போது அவங்க பார்த்தா பீஸ் பி வித் யூ மை பிரதர், பீஸ் பி வித் யூ, அஸ்ஸலாமு அலைக்கும், தட் இஸ் த ரைட் வேர்ட். முலாய்க்கும் சலாம், ஆல்சோ வித் யூ, தட் இஸ் த ரைட் வேர்ட். முஸ்லீம் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஓகே, பைபிளை படிங்க. ஸோ இந்த மீனிங் ப்ரேஸ் த லார்ட்னு சொல்லும்போது இது கொமாண்ட்மெண்ட். ஆண்டவர் வந்து கொமாண்ட் பண்ணுறாரு ப்ரேஸ் பண்ண. ஏன் கொமாண்ட் பண்ணுறாரு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதர்? கட்டளை, இது கட்டளை. Praise, the original word King James, praise you, the Lord. God is commanding. Why is that? He is only one God. Okay? அவர் தான் அவளை படைச்சிருக்காரு. Very good. Samo, நீங்க சார் பேசுங்க, பேசுங்க, பேசலாம். ஒரு ஒரு வேண்டுகோள், வேண்டுதல், வேண்டுதல். நீங்கள் இந்த பக்கத்து வந்துடுறீங்களாமா? ஓகே, இந்த பக்கத்து வந்துருங்க. கம் திஸ் சைட் ப்ளீஸ். அங்கே வந்து உட்காந்துருங்க. அடுத்த ரெண்டு வாரம் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். ஒரு தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ரெவலேஷன் தருவார். ஓகே, ரெவலேஷன், யூ வில் பி வெரி என்கரேஜ். உங்களுக்கு ஒரு பவர், நியூ பவர் யூ வில் ரிசீவ். ஐ கேன் கேரண்டி தட். ஓகே, ஓகே. ஏன் ஆண்டவர் நம்மளை கமாண்ட் பண்ணுறாரு? நான் மூணு தாட்டி உங்கள்கிட்ட வந்துட்டேன், தேர்ட் டைம். ஸோ உங்களுக்கு வெக்கமாக இருக்கக்கூடாது பேசுகிறது. ஆல் தீஸ் ஆர் குட் ஆன்சர்ஸ், வெரி குட் ஆன்சர்ஸ், நத்திங் ராங், ஒன்றுமே தவறு இல்லை. ஆனால் நீங்கள் பேசினாலும் குட். ஓகே, ப்ரேஸ் யூ த லார்ட். அங்கே கொமாண்ட் பண்ணுறாரு. இந்த வார்த்தை வந்து தேவன் கட்டளை, ப்ரேஸ் யூ த லார்ட். நம்ம வந்து ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட்னா சொல்லிக்கிட்டு போகிறோம். ஆனால் இங்கே ப்ரேஸ் யூ த லார்ட், இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். வாய் ராஜாதி ராஜன் கேட்க மாட்டார், அவர் கட்டளை தான் கொடுப்பார். ஒரு ராஜா சொன்னால் இதை போய் செய்யணும், நம்ம செய்யும் போது அதில் நன்மை இருக்கும் நம்மளுக்கு. அவர் காட் இஸ் கிங் ஆஃப் கிங், கிங்ஸ் நெவர் ஆஸ்க், கிங் வில் கொமாண்ட் அஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கொமாண்ட்மெண்ட், ப்ரேசிங் இஸ் அ கொமாண்ட்மெண்ட். ஓகே, இது ஞாபகத்தில் வச்சுங்க, வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, காட், இது ரொம்ப காமன். செகண்ட் பாயிண்ட்,
துதி மத்தியிலே வாசம் செய்கிறார். முத பாடணும்ல, இன்னைக்கு உள்ள பாட்டுலாம் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கும். இன்னைக்கு ஓகே, இந்த வேர்ட்ஸ்லாம் ஓகே ஓகே. துதி மத்தியில தேவன் வாசம் செய்கிறாரு. ஓகே, சங்கீதம் 22:3. ஓகே, சங்கீதம் 114:1-2 நம்ம போன வாரம் படித்தோம். ஓகே, துதி அவருக்கு பரிசுத்த ஸ்தலம், இன்ஹேபிட்ஸ் த பரிசுத்தமான இடத்துல தான் தேவன் வாசம் செய்வார். ஓகே, ஸோ நம்ம படித்த இந்த பாட்டை படித்த போல தேவன் நம்ம அந்த இடம் பரிசுத்தமாகனா தான் அங்கே வாசம் செய்வார். ஓகே, பரிசுத்தமாகனா அந்த இடம்னு நான் சொல்லும்போது நான் இருதயத்தை சொல்லிக்கிறேன். ஓகே, அதே நேரத்தில் அந்த சபையாக கூடி நம்ம துதிக்கும் போது அந்த காட் சென்டர்னஸ்க்கு வரும்போது எல்லாமே அந்த தேவனுக்கிட்ட அந்த சிந்தனை எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம இருதயத்தை சரிப்படுத்திட்டு வரும்போது அங்கே தேவன் வல்லமையாக வாசம் செய்வார். அது எல்லாருக்கும் ஒரு விடுதலையாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். அங்கே தான் தேவனோட வரங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும். ஓகே, ப்ரொஃபெட்டிக் வேர்ட்ஸ் ஆஃப் நாலேஜ், ஹீலிங், பிசாசு கத்துவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான், அந்த மாதிரி நடக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ ஏன் தேவன் பிரசன்னத்தில் தேவனோட தேவன் வாசம் செய்தார்த்தான், அங்கே வந்து ஆளுகை செய்தார்த்தான் இந்த வரங்கள்லாம் நம்ம பார்க்கலாம், இது ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வர்ஷிப்பை வந்து ரொம்ப பயபக்தியோடு செய்யணும். நான் சொன்ன பாருங்கள், அது பல திட்டதாக இருந்தால் அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஓகே, இட் இஸ் ஹீ இஸ் வர்தி, ஹீ இஸ் வர்தி, அவர் தகுதி அல்லோ சாரி நம்பர் 3, இட் இஸ் குட் திங் டு ப்ரைஸ் த லார்ட். சங்கீதம் 92, சங்கீதம் 135 படிக்கலாம். இட் இஸ் குட். ஓகே, நம்ம சீக்கிரமாக போவோம். 4, ஹீ இஸ் வர்தி ஆஃப் அவர் ப்ரைஸ். ஆண்டவர் தகுதி உள்ளவராக இருக்கிற, ஏன் தகுதி உள்ளவராக இருக்கிறாரு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவோம். பிரதர் சிஸ்டர், ஏன் அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறாரு நம்ம ஆராதனைக்கு துதிக்கு? அதை ஏற்றுக்கொள்ள அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். வாய் இஸ் இட்? சிம்பிள் ஆன்சர், ஹீ இஸ் காட், ஹீ இஸ் ஹோலி, ஹீ இஸ் ஃபேத்ஃபுல். ஓகே, அவர் உண்மை நிறைந்த தேவன், உண்மையான தேவன், சொன்னதை செய்து முடிப்பவர், அவர் சகலத்தையும் படைத்தவர். சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பாருங்க. ஓகே, நம்பர் 5, வி ஆர் கிரியேட்டட் டு ப்ரைஸ் ஹிம். வி ஆர் கிரியேட்டட் டு ப்ரைஸ் ஹிம், நம்மளை தேவன் உருவாக்குனதே, தேவன் நம்மளை அழைத்ததே அவரை ஆராதிக்க. படிப்போம்மா அந்த வசனத்தை, ஜெரமியா 13:11, ஐசாயா 43:21. பாருங்க, தேவன் நம்மளை அழைத்ததே அவர், இங்கிலீஷில் ஐ பெல்ட் மாதிரி கட்டி இருக்கிறாரா நம்மளை? ஓகே, பெல்ட் மாதிரி சுற்றி. ஓகே, இஸ் கிரியேட்டர்ஸ் டு ப்ரைஸ் ஹிம். நீங்கள் எதம்மா படிச்சிங்க? 13:11. ஓகே, ஐசாயா 43:21. ஆமென். பாருங்க, உங்களையும் என்னையும் ஆண்டவர் பைபிளை படிக்கும்போது புதிய ஏற்பாட்டில் தேவன் வானத்தையும் பூமியும் படைக்காதமென்ன நம்மளை நினைவு கூறினார். உங்களையும் என்னையும் அவரோட மகளாக மகனாக ஏற்றுக்கொண்டு, அவரோட சேவனாக, அவரோட பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவரை துதிக்க நம்மளே சூஸ் பண்ணியிருக்கிறாரு. டு ப்ரைஸ் ஹிம். ஓகே, ஸோ நம்ம அவர் பிள்ளைகள்னு சொல்லும்போது நம்ம நாவில் எப்போதும் அவருக்கு துதி பலிகள் செலுத்தி கொண்டு இருக்கணும். Number 6, there is power in praise. When we stop trying to fight our battles and simply begin to praise God, who said he will fight for us, God is free to release his power and provision. பாரு, இது என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம ஒவ்வொரு நேரமும் துதித்து கொண்டு இருக்கும்போது நம்ம தேவனோட பிரசன்னத்திலேயே இருப்போம், தேவனோட ஆளுகையிலேயே இருப்போம், தேவனோட வாசம் செய்து கொண்டே இருப்பார். ஸோ நம்ம மனிதனாக இருக்கும்போது நம்மளுக்கு மாம்சம் இருக்குது பாருங்கள், அதனால் நம்மளுக்கு வந்து சோதனைகள் இருக்குது, உபத்திரம் வரும். நீங்கள் உண்மையாக எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருந்தாலும் அந்த சோதனை வந்து கொண்டு இருக்கும், உபத்திரம் வந்து கொண்டு இருக்கும். இது தான் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ வார்ஃபேர் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் யுத்தத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து எதிரி ஒவ்வொரு நாளும் அவன் தூங்காமல் உறுங்காமல் அவன் நம்மளை கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி நம்ம எதிரிகிட்ட நம்ம போராட்ட முடியாது, பிசாசை நம்ம பார்க்க முடியாது. அவன் எப்படி நம்ம கெடுக்க போகிறான், என்ன மாதிரி பிளான் வச்சுருக்கான் நம்மளுக்கு அறவே தெரியாது, நம்மளுக்கு அந்த மைண்ட் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்தால் அவர் நம்மளை வழி நடத்த முடியும்.
நமக்காக யுத்தம் செய்பவர் நம்மளோட இருக்கிறார். ஓகே, இந்த காரியத்தை தான் ரெண்டு ஆஃப்டர் டூ வீக்ஸ் ஓகே அடுத்த வாரமும் கடைசி வாரமும் நம்ம இதை டீப்பாக நம்ம செய்ய போகிறோம். ஓகே, தட் வில் பி அ மோ ஆஃப் இம்பார்ட்டேஷன் டீச்சிங்க்கு மேலே கொஞ்சம் ஆழமாக போக போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, தேவன் நம்ம கூட இருந்தால் தான். இப்போ நான் காங்கிரிகேஷனலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து காங்கிரிகேஷனல் ப்ளஸ் இண்டிவிஜுவல். நம்ம தனிப்பட்ட முறையிலேயே நம்ம தேவனை ஆராதிக்கும் போது தேவன் அங்கே வாசம் செய்வார். ஓகே, தொடர்ந்து நம்ம தேவனை ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆராதிக்கும் போது, நம்ம துதிக்கும் போது, நம்ம நாவல துதி இருக்கும் போது தேவன் அங்கே வாசம் செய்வார். ஏன்னா துதி அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். சிம்பிளி ஸோ நம்மளோட உள்ளத்தை ஆளுகை செய்து கொண்டே இருப்பார். நீங்கள் என்ன வந்தாலும், என்ன மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் துதிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சகலமும் நன்மையாக வந்து முடியும். ரோமர் 8:28 இதைத்தான் நம்ம ருசிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில தான் தேவன் ஆளுகை செய்வார். அப்பொழுது தான் நம்ம சாட்சி கொடுக்க ஓகே ஒரு தகுதி உள்ளவங்களாக இருப்போம் தேவனை பற்றி சாட்சி கொடுக்க. ஓகே, எனக்கு சளி பிடிச்சிருந்துச்சு, ஆண்டவர்கள் ப்ரே பண்ணேன், நல்லா ஆக்குனார். ஓகே, அதே நேரத்தில் மறந்தும் நம்ம போய் சாப்பிட்டோம். ஓகே, அந்த மாதிரி சாட்சியெலாம் கொடுக்குறதோட உண்மையான பவர்ஃபுல் சாட்சி நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, தலைவலிச்சுட்டு இருந்துச்சு, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அதெல்லாம் நார்மல் திங், காட் வில் டேக் கேர். நம்ம இன்னும் ஆழமாக போகணும். ஏன்னா நம்ம லைஃப் சூப்பர் நேச்சுரல் லைஃப். ஆண்டவர் நம்மளுக்கு ஆவியானவரை கொடுத்து நம்மளுக்கு வரங்களை கொடுத்து வாழ சொல்லுகிறாரு. அப்போனா நம்ம சூப்பர் நேச்சுரலாக வாழணும். நம்மளோட சாட்சிகள் வந்து மற்றவங்களுக்கு அது வந்து உற்சாகமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு அவங்க வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர மாதிரி நம்ம சாட்சி கொடுக்கணும் பாருங்கள். ஓகே ஓகே, நவ் வி ஆர் கோயிங் வாய் வாய் போட்டோம்ல, கமாண்டட். ஓகே, செகண்ட் அண்ட் த்ரோன் இட்ஸ் குட் திங் டு ப்ரேஸ் த லார்ட். அது நல்லது தேவனை துதிக்கிறது. நம்பர் 4 இஸ் வர்தி, நம்பர் 5 வி ஆர் கிரியேட்டட். ஓகே, வென் வி ஷுட், எப்போ வி ஆர் டு ப்ரேஸ் ஹிம், வென் வி ஃபீல் லைக் இட், ஜேம்ஸ் 5:13. ஓகே, நம்ம எப்போ அவனை தேவனை துதிக்கணும்னு நம்மளுக்கு அந்த உணர்ச்சி இருந்துச்சுன்னா நம்ம துதிக்கிறோம். வி ப்ரேஸ் ஹிம் வென் வி டோன்ட் ஃபீல் லைக் இட். நம்மளுக்கு ஃபீல் பண்ணாலும் ஓகே, ஃபீல் எப்போ நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் தேவனை துதிக்க ஆராதிக்கணும்னு நம்மளுக்கு பிரச்சனை மத்தியில் நம்ம துதிக்கணும்னு ஒரு நோக்கம் வராது. ஆனால் அங்கே தான் தேவனை நம்ம துதிக்கிறோம். நம்பர் 1 ஃபீல் குட், எல்லாரும் தேவனை துதிக்கலாம். ஆனால் நம்பர் 2 டோன்ட் ஃபீல் குட், இங்கே ரொம்ப பேர் தேவனை துதிக்க முடியாது. ஆனால் இங்கே தான் நம்ம துதிக்கணும். இங்கே துதித்தா தான் தேவனோட பிரசன்னத்தை உணரலாம், தேவனோட கிரியையை நம்ம ருசிக்கலாம். ப்ரேஸ் இஸ் நாட் இமோஷனலிசம் பட் இமோஷனல். காட் கிரியேட்டட் இமோஷன். ப்ரேஸ் இஸ் த நோபிளஸ் வே ஆஃப் ரிலீஸ் ஆஃப் இமோஷன். லூக்கா 1:46-40, அது வந்து இமோஷனல் இல்லை. நம்ம தமிழவங்களாக இருந்தால் ரொம்ப பேர் சில பாடலுக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா நம்ம பாடல் பாடும்போது அது உணர்ச்சியை கொண்டு வரும் அந்த மாதிரி. ஓகே, சில பாடல்கள் அதுக்காகவே சிலவங்க இந்த பாடலை தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த உணர்ச்சியை கொண்டு வந்து தான் அவங்க அழுகணும்னு சொல்லிக்கிட்டுதான் அழுவாங்க. அழுவுறது தவறு இல்லை. ஆனால் நம்ம அதே மாதிரி வாழக்கூடாது. அழுது அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் ரிஜாய்ஸ் பண்ண சொல்கிறாரு. ஓகே, அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ சிலவங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு ஆசை, நான் சொன்ன பாருங்க, ஒரு அம்மா ஓகே ஸ்பெஷலாக கேட்டாங்க இந்த பாட்டு பாடணும் இந்த பாட்டு. ஆனால் அழுவுறதுக்கு ஓகே, நம்ம அழுவுறதுக்குன்னு வரல பாருங்கள். ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓகே, எப்போ திரும்ப சென்னத்தில் நீங்கள் ரிஜாய்ஸான பாட்டு படம் கூட சென்னத்தில் கண்ணீர் வரும் தண்ணியில். அது வந்து நம்ம கொடுத்துட்டோன்னே பழைய ஏற்பாடு பாருங்கள், எல்லாத்தையும் வந்து பலியெலாம் செலுத்திட்டு ஆண்டவர் ஆராதிக்கும் போது தேவன் மகிமையின் மேகம் மகிமையின் அந்த 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 ஆலயத்தில் அவரோட பிரச்சனை எல்லாமே இறங்கும். ஓகே, இதுதான் ஓஷி பிரைஸில் நடக்கும். முத கொடுக்குறோம், ரெண்டாவது ஓகே நம்ம பணிவிடை செய்கிறோம், மூணாவது தேவன் ஆளுகை செய்வார். இட்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு வரும். உடனே வந்து நமக்கே தேவனோட பிரசனத்தை உணரவே முடியாது. துதி வாசல் மூலமாக தான் தேவனோட பிரசனத்துக்குள்ளே நம்ம நுழைய முடியும். தேவன் அங்கே வாசம் செய்வார். அல்லேலூயா. ஓகே, லெட்ஸ் கோ டு வென் சொல்லிட்டல. ஓகே, நம்பர் 3, நவ் சம்டைம்ஸ் காட் கேன் சீம்ஸ் டு ஃபார் அவே பட் நோ தட் ஹீஸ் ஆல்வேஸ். ஓகே, சில நேரத்தில் நம்ம வர்ஷிப் பண்ணும்போது தேவனோட பிரசன்னத்தை நம்ம உணரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிற்கும் போது பிரதர் ரொம்ப குரலை
சொன்னீங்க அது தேவனோட பிரசன்னத்தை உணர்றீங்க, உங்களுக்கு இமோஷனலாக இருக்கு. ஓகே, தேவன் நம்மளே உணர்ச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, வி ப்ரேஸ் ஹிம், இமோஷனலாக நம்ம ப்ரேஸ் பண்ணோம், ஆனால் நம்ம அது இமோஷனலாகவே ஆவி எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. நம்ம ஏன்னா மைண்ட் இருக்குல்ல, அந்த சொன்னார் முழு சிந்தையோடு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம அழுவுறது தவறு இல்லை. ஆனால் சனத்தில் தொடரும்போது நம்மளால் நாவை திறந்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே நம்ம எழுதுகிட்டே இருப்போம், கண்ணு வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போனா தேவன் ஆளுகை செய்கிறார், தேவன் என்னமோ செய்கிறார் நமக்குள்ளே. ஓகே, யூ வில் நோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஓகே, சனத்தில் நம்ம திடீர்னு எல்லாம் பாட்டு படிக்கிற ஒரே பாட்டு, சில பாட்டில் சில வார்த்தைகள் நம்மளே டக்குன்னு தொடும். ஓகே, த வேர்ட், ஆண்டவர் சொல்கிற ஆண்டவர் வார்த்தை அனுப்பி நம்மளுக்கு விடுதலை தருவார். ஒரு வார்த்தை போதும். சனத்தில் சில மியூசிக்கே உதவி செய்யும் பாருங்க, அந்த அந்த ராகத்தை கேட்கும் போதே நம்மளுக்கு ஆண்டவர் செய்வார். ஏன்னா இதில் இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் திங், இதில் வல்லமை இருக்குது. ஓகே, நேரம் இருந்தால் அப்புறம் நம்ம கொஞ்சம் டச் பண்ணிட்டு போவோம் மியூசிக்லாம். ஓகே, நவ் சம்டைம் காட் கேன் சீம்ஸ் ஃபார் அவே. ஓகே, நம்ம உணர்றமோ நம்ம உணர்லையோ தேவனோட பிரசன்னத்தை உணரும் போது, எப்படி உணரும் போது நம்மளுக்கு இமோஷனல் ஆகிடுவோம். நம்ம உணர்றமோ உணர்லையோ தேவன் சொன்னார் துதி மத்தியில் அவர் வாசம் செய்வார்னு. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ஃபீலிங், நம்ம ஃபீலிங் இல்லை, தேவனோட வார்த்தை சொல்லிக்கிறது. நம்ம உண்மையாக வந்து தேவனை ஆராதிக்கிறோம், நம்ம எல்லா பாவத்தெல்லாம் அறிக்கை விட்டு, ஓகே, நம்ம சரி நல்ல உள்ளத்தில், சரியான உள்ளத்தில், சரியான இருதயத்தில், வித் பியோர் ஹார்ட், க்ளீன் ஹார்ட், க்ளீன் ஹேண்ட் நம்ம வரும்போது பைபிள் சொல்கிறதுல ஹூ கேன் ஸ்டாண்ட் பிஃபோர் காட், க்ளீன் பியோர் ஹார்ட் அண்ட் க்ளீன் ஹேண்ட். அந்த மாதிரி நம்ம செய்யும் போது கூட தேவனோட பிரசனமும் ட்ராயாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவன் பிரசனத்தையே இல்லையே, அது வந்து மேபி சம்டைம்ஸ் இவங்க ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, வர்ஷிப் டீம் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தால் அந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். வர்ஷிப் டீம் வந்து அறங்குறையாக அது நேர்த்தியாக மியூசிக்கை விளையாடாட்டினா, ஆனால் சில இடத்துல வந்து சிலவங்க பாடுவாங்க ஆனால் சுதி இருக்காது, அந்த மாதிரி டைமில் அது தடுங்கலாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து சுதி இருக்குது, மியூசிக் இருக்குது, ரெண்டு பேக்கப் சிங்கர் பியூட்டிஃபுல்லி பாடுறாங்க, நம்மளால் ஓகே நல்லா இருக்குது, நம்மளும் சேர்ந்து பாடலாம். சில நேரத்தில் சேர்ந்து பாட முடியாது, ஏன்னா மியூசிக் விளாட்றவங்க பாடுறவங்க, மியூசிக் விளாட்றவங்களுக்கு சுதி இருக்கும், அவங்களுக்கு தெரியும், ஆனால் பாடுறவங்களுக்கு சுதி இருக்காது, பேக்கப் பண்ணுறவங்களுக்கு சுதி இருக்காது. ஸோ அது வந்து சிலவங்களுக்கு மியூசிக் புரியாதுன்னா அது எரிச்சலாக இருக்கும், அவங்களுக்கு புரியாது ஏன்னு, ஆனால் மியூசிக் பண்ணுற மியூசிக் விளாட்றவங்களுக்கே தெரியும் என்னத்தினாலன்னு, அது கூட ஒரு தடுங்களாக இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் சரியான இருதயத்தில் தேவன் வந்து நம்ம சரியான இருதயத்தோடு நம்ம கொண்டு வந்து தேவனை கொடுக்கும்போது, வித் பலதற்றது இல்லாமல், ஓகே, டிஃபெக்ட் இல்லாமல் பிளமிஷனை கொடுக்கும்போது தேவன் அது அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். அவர் ஃபீல் பண்ணுறோமோ ஃபீல் பண்ணலையோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஆண்டவருக்கு உண்மையாக வந்து செய்யும்போது அவர் அங்கே இருப்பார். ஓகே, ஸோ இமோஷன் அழுதாதான் தேவன் என்னை தொட்டார்னு இல்லை. ஓகே, தட் இஸ் அ ராங் திங்கிங். ஓகே, ராங் திங். நம்மளுக்கு தெரியும் தேவன் நம்மளோட இருக்கிறாரு, நம்ம உயிரோடு கலந்தவர், ஒரு உயிரோடு இருக்கிறாரு. அவரை ஃபீல் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியும் நமக்குள்ளே இருக்கிறாரு. என் துதியை சரியாக செலுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்வார். ஓகே, எப்போ நம்ம வென் வி கேன் ஏர்லி மார்னிங், ஓகே, லேட் நைட், இன் த ஈவினிங். த லெவிட்டிகஸ் இன் த டைம் ஆஃப் டேவிட் மினிஸ்டர் பிஃபோர் த லார்ட் 24 hours, 1 Chronicles 9. ஓகே, பாருங்கள் தேவனை எந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிறாங்களோ நீங்கள் துதிக்கலாம். டைம் இல்லை, ஏன்னா பரலோகத்தில் 24 hours நடந்து கொண்டு இருக்கு. ஓகே, நம்ம சனதர் ப்ரே, அவர் ஃபாதர் ஹூ ஆர் இன் ஹெவன், ஹெலோட் பை தை நேம், தை கிங்டம் கம், தை வில் பி டான் அஸ் இட் ஈஸ் இன் ஹெவன். ஓகே, ஸோ 24 hours நம்ம அவரை ப்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், 24 hours நம்ம அவளை ஆராதிக்கலாம், துதிக்கலாம், எங்கே இருந்தாலும் துதிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் இல்லை, நீங்கள் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம், உங்கள் டைமை செட் பண்ணிக்கலாம். நம்ம முஸ்லீம் மாதிரி இல்லை, 5 இந்த டைம், ஓகே, வக்து சுபோ, வக்து ஆசா, வக்து தேட், வக்து இதுன்னு இருக்கும். ஃபார் அஸ் நோ டைம், அவர் காட் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். ஃபாதர் நம்மளோட ஃபாதர் நம்மளோட இருக்கிறாரு, நம்மளோட தேவன் நம்மளோட இருக்கிறாரு, நம்ம ஃப்ரெண்ட் நம்மளோட இருக்கிறாரு, நம்ம மேய்ப்பர் நம்மளோட இருக்கிறாரு, நம்மளோட ப்ரொவைடர் நம்மளோட இருக்கிறாரு, நம்மளோட ப்ரொடெக்டர் நம்மளோட இருக்கிறாரு, ஹீஸ் ஆல். ஸோ எந்த நேரமும் ஃபாதர் கூட பேசலாம். உங்களுக்கு கடுப்பாக இருந்துச்சுன்னா, ஆத்திரமா இருந்துச்சுன்னா, யாராவது உங்களை இது பண்ணிட்டா ஃப்ரெண்ட் கூட பேசலாம், ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. ஓகே,
You see, God is so wonderful. அவர் எப்படி அப்ரோச் பண்ணலாம், எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையும் அப்ரோச் பண்ணலாம். யுத்த வீரராக இருக்கிறாரு. You want to go to battle, call him, he is the commander. விளங்குதுங்களா? ஓகே, ஃபாதராக இருக்கிற ஃபாதர்கிட்ட போய் மனம் விட்டு பேசணும், ஏதாவது சொல்லணும், ப்ராப்ளம் சொல்லணும். ஓகே, ஃபாதராக இருக்கிறாரு. என்ன மாதிரி அவர் இருக்கணும் உங்களுக்கு, அப்படி இருப்பார் அவர். அதனால தான் இங்கே இங்கே தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு, ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நம்ம அவர் முன்னுக்கு நிர்வாணமாக இருக்கணும்னு. We are naked before God. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாமே அவர் அறிந்திருக்கார் நம்மளை பற்றி. அவர்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. நீங்கள் அவர்கிட்ட எதுவும் பேசலாம், உங்களோட வீக்னஸ்ஸாக பேசலாம் ஆண்டவர் முன்னுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாத சில நேரத்தில் சிலவங்கக்கிட்ட நம்மளுக்கு ஒரு ரகசியம் இருக்கும், நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, ஸ்ட்ரகிள் பண்ணலாம், பேச முடியாமல் இருக்கலாம், அம்மாட்ட பேச முடியாது, அப்பாக்கிட்ட பேச முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேச முடியாது, என்ன நினைப்பாங்கன்னு. யூ டாக் டு ஹிம், டாக் டு ஹிம். த பாயிண்ட் இஸ் திஸ், வி ஆர் டு ப்ரேஸ் காட் ஆல் த டைம். சங்கீதம் 34:1 போட்டிருக்கு, படிங்க மாதா. தாவீது சொன்னார் எப்போதும் பாருங்க. தாவீது எடுத்துக்குவோம், ஆண்டவர் சொன்னார் தாவீதை பத்தி, என் இருதயத்துக்கு ஏற்றவாளர். ஓகே, மேன் ஹூ கம் ஆஃப்டர் இஸ் ஓன் ஹார்ட். தாவீதை பற்றி படிச்சிங்கன்னா, பயங்கரமான பாவி, கொலை செஞ்சுருக்கிறான், விசாரம் பண்ணியிருக்கிறான், மற்ற ஊர் அந்த பொண்டாட்டியை கூட எடுத்துக்கிட்டான், என்னென்னமோ பண்ணியிருக்கிறான். ஆனால் அவனை பார்த்து தேவன் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு தேற்றவாளன் ஏற்றவாளன். ஏன், டெல் மீ வாய், டிஸ்கஸ் பண்ணுவோம். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அவனை பற்றி படிச்சுக்கிறேன், என்னென்ன பண்ணியிருப்பார். அவனாலேயே ஆண்டவர் ரொம்ப பேரை சாவடிச்சிருக்கிறாரு. வேற மனம் திரும்புவார் சீக்கிரமா, வெரி ஃபாஸ்ட் இஸ் ரிப்பேண்ட். ஒரு தாட்டி கூட தாவீது டைமில் விக்ரம் ஆராதனை இஸ்ரேலில் இருந்ததில்லை. தாவீது டைமில் விக்ர ஆராதனை இல்லை. அவன் எவ்வளோ பாவம் செய்தானா, தேவனை விட்டு அவன் ஓடலை. அண்ணவர்கிட்டயே ஓடிடுவான். எங்கே தேவனை உன்னை விட்டுட்டு ஓடுறது? என்ன செஞ்சாலும் அங்கே இருக்கிறீங்க, எங்கே போனாலும் அங்கே இருக்கீங்க. வே கேன் ஐ ரன் அவே ஃப்ரம் யூ? தட் இஸ் தான், இதுதான் அவனோட வீக்னஸும் அவனுக்கு தெரியும். என்னோட பலவீனத்தில் நீங்கள் பலமாக இருக்கிறீங்க. அழைத்தவர் நம்மளோட பலவீனம் அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, அவருக்கு பரிசுத்தமான ஆள் வேணும்னா நம்மளை அழைச்சிருக்கவே மாட்டார். நாங்கள் நிற்கவே முடியாது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்னோட டைட்டில் புது பிரீசனில் தமிழம் பேய், சீனனுங்க சொல்லுவாங்க கிளீங்கா குய், கிளீங்கா குய், சீனம் பேய், தமிழம் பேய், கிளீங்கா, கிளீங்கானா தமிழ, கிளீங்கா குய், சரியான டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்படி இருந்தால் ஏன் ஆண்டவர் என்னையே தேர்ந்து எடுக்கணும்? அருமையான கைதிங்களை பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி கைதிங்கள்லாம் சர்ச்சில் இருந்தால் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணியிருக்கேன். பாஸ்டர் நிம்மதியாக தூங்குவார் அப்படி கூட பார்த்துருக்குறேன். ஏன் நம்மளே சூஸ் பண்ணி எடுத்திருக்கிறாரு? அங்கே போனால் தான் தெரியும். சிம்பிளி ஹி லவ்ஸ் அஸ், அவ்வளோதான். ஹி லவ்ஸ் அஸ், நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். அதனால தான் உங்களே என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஓகே, கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. ஓகே, இந்த அடுத்த வாரம் நீங்கள் வாங்க, நீங்கள் கேளுங்க, நீங்கள் செய்யுங்க. ஓகே, உங்கள் வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ நம்ம ஒவ்வொரு நேரமும் எந்த நேரத்திலையும் அவரை கூப்பிடலாம், அவரை ஆராதிக்க. அவரை கூப்பிடும்போது மொத்த காரியம் நம்ம நாவலிருந்து வருது,
சோஸ்திர பலிகா. பாருங்க ஹீப்ரூ 13:15 ஹபக்கூக்கில் நீங்கள் படிக்கலாம். ஹபக்கூக் வந்து இந்த ஃபாதர் பாடியிருக்கிறாரு, அத்தி மரம் துளைந்து தேவனுக்குள் களி கூறுவேன், அழகாக பாடியிருக்கிறார் பாருங்க ஃபாதர். ஓகே, ஹீப்ரூ 13 அது தான் சொல்லுகிறது. ஒவ்வொரு நேரமும் இயேசுவின் மூலமாக தேவனுக்கு நம்ம சோஸ்திர பலிகள் செலுத்தணும், சோஸ்திர பலிகள் செலுத்தணும் எனி டைம். ஓகே, ஆத்திரமாக இருக்கா, ஒருத்தரை அடிக்கணும்னு இருக்கா, மிதிக்கணும்னு இருக்கா, அவர்கிட்ட ஓடுங்க, போய் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் அப்படித்தான் நான் தேவனை தேடி தேடி ஓடுவேன். இவனை பார்த்தாலே ஐயா ஆண்டவரே இவனை தூக்கு பண்ணலாமான்னு இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் இதில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், தூக்கு மாடிக்கு ரொம்ப பேரை கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். அந்த மாதிரி ஃபீலிங் வரும், மறுபடியும் அப்படி இருக்கும் பாருங்கள், லிப்பாஸ் கிராம்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் அதை செய்ய முடியாது, மாம்சம் இருக்குல்ல, மாம்சம் இருக்குல்ல, மாம்சம் அப்படித்தான் உலகத்தான் மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆண்டவருக்கு எது பார்த்தா மாம்சம் ரெஸ்பாண்ட் பண்ணும். அதே நேரத்தில் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறோம், ஆண்டவர் ஆவி இருக்குது, ஆண்டவர் ஆவிக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஆவினா தேவனோட வார்த்தைப்படியாக நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். மாம்சமோ மரணம், ஆவியோ ஜீவனும் சமாதானமோ. ஓகே, ஃப்ளாஷ் இஸ் டெத் பட் ஸ்பிரிட் இஸ் லைஃப் அண்ட் பீஸ். ஓகே, சூஸ் பண்ணுறது நீங்கள், சாய்ஸ் நீங்கள் தான் சூஸ் பண்ணோம், எதை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு, மாம்சமா ஆவியா. இதில் வந்து தேவன் தலையிட மாட்டார். இது அதனால தான் நம்ம தேவனோட சாயலில் படைக்கப்பட்டிருக்கோன்னு போட்டிருக்கேன். சாய்ஸ் உங்களோட, ஆண்டவர் உணர்த்தி கொண்டு இருப்பார், இதை செய், இதை செய், இதை செய், இதை செய்யக்கூடாது. ஆனால் தீர்மானம் எடுத்து செய்கிறது எதை செய்கிறீங்களோ அது உங்களோட. எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்து எந்த சூழ்நிலையும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணாலும் அவர் ரூம் அடைச்சிட்டு நான் சின்னத்தில் என்னால் பேச முடியாது. தேவன் ஆவியான ஆவி அந்நிய பசை கொடுத்துருக்காரு, அந்நிய பசையிலே பேசிக்கிட்டு இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். ஆத்திரத்துலையும் பேசுவேன், சின்னத்தில் வேதனையிலையும் அந்நிய பசையில் பேசுவேன். பேசும்போது தேவன் தொடரும்போது சமாதானம் வரும்போது அப்போது நம்ம பேசலாம், சொல்லலாம். இல்லை நான் சின்னத்தில் சொல்லவே வேண்டியதில்லை, அந்த நேரத்தில் தேவன் நம்மளோட பேசுவார், பேசி ஓகே நம்மளுக்கு விடுதலை தருவார். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிலத்தில் நீங்கள் ரோட்டில் போய்விட்டு நீங்கள் பேசி பார்க்குறவங்க பார்க்க, என்னடா கீழாவா பேசிக்கிட்டா போகிறாங்கன்னா பேசி அவங்க சொல்லிட்டு போட்டோம், உங்கள் காதில் உழுவில்ல. ஓகே, ஒரு நாள் இந்த ஈப்போ ரோடு வந்து சென்னை சவுக்கீட்லேருந்து சரியான வாண்டடாக இருந்துச்சுல பிளாக் ஏரியாவில். ஓகே, ஒரு பையன் 36 தாட்டி ஜெயிலுக்கு வந்திருக்கான். அவனுக்கு ஜெயிலை விட்டு வெளியே போனால் லீவுக்கு போகிற மாதிரி, ஜெயிலுக்கு வந்தானா வீட்டுக்கு வர மாதிரி. ஓகே, 2 வாரம் 3 வாரம் தான் வெளியே இருப்போம் வந்துடுவான். ஏன்னா வெளியே அவனுக்கு வாழ தெரியாது, வாழ்கிறதுக்கு என்வாயரன்மெண்ட்னால எப்படி வாழ்கிறதுன்னு ஒருத்தரும் இல்லை அவனுக்கு கைட் பண்ணுறதுக்கு. ஒரு நாள் காஜாங் ப்ரீசனில், அவனை புது ப்ரீசன்லேருந்து எனக்கு தெரியும், காஜாங் ப்ரீசனில் வந்துட்டு, சார் சார் உங்களை ஈப்போ ரோட்டில் சவுக்கீட்டில் உங்களை பற்றி பேசிக்கிறாங்க சார், என்ன பேசுகிறாங்க பாருங்கள், இவன் வந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் பிஞ்சாரால. ஓகே, ஏன்னா அவ்வளோ எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவோம், நாயக்கண்ணுக்கு தான் சந்தோஷம், ஏ என்கிட்ட வந்து வேலை செய்யலாம், என்னோடய இடத்துல வேலை செய்யணும், எடுத்துக்குவானுங்க, போட்டி போடுவானுங்க அவனை எடுத்துக்கிறதுக்கு, என்ன சொன்னாலும் செய்வான். சொன்னால் சார் சவுக்கீட்டில் உங்களை பற்றி பேசிக்கிறாங்க, என்னையா என்னையா பேசிக்கிறாங்க, முந்தி நல்லா இருந்தீங்களா, புடுவில் இப்போ தனியாக என்னமோ பேசிக்கிட்டு போகிறீங்களா பாருங்க. அப்படி எனக்கு தெரியும் என்ன என்ன சொல்கிறேன்னு. ஓகே, ஸோ ஆளுங்க பேசுவாங்க பரவாயில்ல, இவன் வெரி ஓப்பன். ஓகே, இன்னொரு ஒருத்தன் வந்து சொன்னான், இது வந்து எனக்கு மண்டையில் அட்டி விழுந்த மாதிரி இருந்துச்சு. கேள்விப்பட்ட சார் இயேசுநாதர் உங்களையே மாற்றிட்டாரா, உங்களையே மாற்றும் போது என்னையே மாற்ற முடியாதா, உங்களையே மாற்றும் போது என்னையே மாற்ற முடியாதா, அப்படின்னா நீங்களே அவ்வளோ மோசமான ஆளையே உங்களையே மாற்றிட்டான் அப்படி தான் சொல்கிறான். நான் சொன்னேன்ல யூனிஃபார்ம் தான் வித்தியாசமாக இருந்துச்சு, அவன் கைதி யூனிஃபார்ம், நான் ஆஃபீஸர் யூனிஃபார்ம். ஆனால் அவன் அப்படி சொல்கிறாருன்னா பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டோன்னே என்னை திங்க் பண்ண வச்சார். புடுவில் இருக்கும்போது சொல்லியிருந்தானா உரிச்சு எடுத்துகிட்டு இருப்பேன், அப்போ எனக்கு ஆண்டவர் தெரியும். ஓகே, ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்குறா பாருங்கள். அந்த மாதிரி பேசும் தேவன் பேச பாருங்கள், தேவன் இதெல்லாம் நிப்பாட்டி இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி நான் கேட்கணுன்னா தேவன் சம்திங் என்னை பற்றி கற்றுக் கொடுக்குறதுக்காக நான் எப்படி இருந்தேன். ஓகே, கிருபை கிருபை பண்ணீங்களே, அருமையான பாட்டு, கிருபையில் எல்லாமே இருக்குது, நம்ம அறிக்கை எடுக்கிறோம்,
அவருடைய கிருபையில தான் நம்ம இங்கே நிற்கிறோம், நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இல்லைன்னா இல்லை, எனத்திங். அதனால தான் என்ன ஆண்டவருக்கு மொத்த ஹிண்ட்ரன்ஸ் தடுங்களாக இருக்கும் அவரை வர்ஷிப்புக்கு பெருமை. இந்த நான் அவி சொன்னேன்ல, எனக்கு எல்லாம் தெரியும், நான் 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 போன தாட்டி சொன்னால நான் நான் சொல்லிட்டேன், என்ன ஒன்று நாசமாக போயிடுவோம். ஓகே, நாசமாக போயிடுவோம். நான் நான் சொல்கிறவங்க பெருமை ஆவி இருக்கும். பெருமை ஆவி பின்னால், பெருமை பின்னால் என்ன போவோமா? வாட் ஃபாலோஸ் ப்ரைட்? டிஸ்ட்ராக்ஷன், அழிவு. இப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் நான் நாசமாக போயிடுவோன்னு அதுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆவி வந்து ஆண்டவருக்கு எதிர்ப்பான ஆவி. ப்ரைட் இஸ் த நம்பர் ஒன் எனிமி. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நம்மளுக்கு ப்ரைட் இருந்தால் அவரை நான் உயர்த்துறேன்னு சொல்ல முடியாது, மகிமை சொல்ல முடியாது. பிகாஸ் உங்களுக்குள்ள நான் இருக்க, ஸோ அதெல்லாம் உடைக்கணும். அப்படியே நான் இருந்தேன், ஆண்டவர் உடைச்சார். ஓகே, ஐ வாஸ் தே, ஐ நோ. சரியான மண்டை இல்லைன்னா தமிழ பிசாசுன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா அந்த பையன் வந்து சொல்லுவானா, உங்களையே மாற்றும் போது இயேசுநாதர் என்னையே மாற்ற முடியாதா? எப்படி இருந்திருக்கும்? ஆனால் எனக்கு அது ஒரு வந்து அதை மறக்க முடியாமல் இருந்துச்சு. ஆண்டவர் அப்புறம்தான் ஆண்டவர் என்னை பழசெல்லாம் நினைக்க சொன்னார். பழசெல்லாம் நினைக்கும் போது கிருபை, கிருபை என்னால் இல்லை, கிருபை, த கிரேஸ் ஆஃப் காட். இல்லைன்னா நம்ம அங்கே இருக்க மாட்டோம். அது அது அதனாலேயே நம்ம தேவனை, ஓகே, அதுக்காகவே தேவனை நம்ம ஆயிரம் காரணம் இருக்குது பாருங்கள். அவரை துதிக்க எந்த சூழ்நிலையும் அவரை துதிக்கலாம். Okay, we are to call him every time. Where? Where? எங்க துதிக்கலாம்? In the great congregation. இது வந்து congregational worship. Okay, தாவீது சொல்றான், I will praise you in the great congregation. அவர் பிரைஸ் பண்ணும்போது ஆடி பாடி துதிப்பாரு. ஓகே, அவருக்குள்ள அந்த கௌரவ ஆவி, நான் ராஜா, நான் அதெல்லாம் இல்லை. அவர் ஆண்டவர், ஆண்டவர் முன்னுக்கு வந்துட்டோம்னா அவருக்கும் ஆண்டவருக்கு தான் உறவு. ஆடி பாடி துதிப்பார் தேவனை. ஸோ ஆடி பாடி துதிக்கிறதுனால அது ஒரு தவறான காரியம் இல்லை. ஓகே, ஆண்டவர் 26 தாட்டி எழுதியிருக்கு, சிங் டு த லார்ட், டான்ஸ் பிஃபோர் த லார்ட்னு. பிதா அப்பா அம்மனுக்கு பிள்ளைங்க அண்ணா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் நம்ம ஆடி பாடி துதிக்கும் போது அப்பா எப்படி சந்தோஷமாக இருப்பார். ஓகே, அமங் த பீப்புள், ஜனத்தின் மத்தியில் உண்மையை நான் ஆராதிப்பேன். அமங் த அன்பிலீவர்ஸ், அன்பிலீவர்ஸ், அவிஸ்வாசி. தாவீது சொன்னா, ஐ வில் பிரேஸ் யூ அமங் த அன்பிலீவர்ஸ். இங்க தான் த முஸ்லீம்ஸ் ஆர் பெட்டர் தென் அஸ். முஸ்லீம் கரவங்க எங்க அவங்க தேவனை எங்க இருந்தாலும் அவங்க வெக்கம் இல்லாமல் ஓகே ஆராதிப்பாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவங்க இயேசுவை தெரியும், இயேசு உயிராக இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. சிலவங்க அங்கே இருந்தால் நம்ம ரொம்ப குசு குசுன்னு தான் ஆராதிப்போம். We are so afraid. Okay? So afraid. வெக்கம். ஆனால் முஸ்லீம் முஸ்லீம்க்கு வெக்கம்னா என்னன்னு தெரியாது. அதனால தான் முஸ்லீம்காரவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க முன்னுக்கு, அவங்க ஆராதனை முன்னுக்கு நம்ம நிற்க முடியாது. Many Malays are Christians. Every Friday, ஒரு குரூப் இருக்கும் நேஷனல் மாஸ்க் பின்னால் நின்றுக்கிட்டு. அவங்க எல்லாம் முஸ்லீம் அர்த்தம் அவங்களுது. ஆனால் ஆண்டவரை துதிப்பாங்க, துதித்து அவங்க முஸ்லீமுக்கு ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் நிறையா துடுறார். ஸோ மெனி மலேஸ், அவங்க முன்னுக்கு அவங்களோட காங்கிரிகேஷனில் நம்ம போய் நிற்க முடியாது. அவங்களோட ப்ரீச்சர்ஸ்லாம் வெட்டு ஒன்று துண்டாக தான் இருக்கும், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக தான் இருக்கும், பட்டர்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாருங்கள், அறியாத தேவனை அல்லாவை, பார்க்காத அல்லாவை, தெரியாத அல்லாவை பைபிள், ஏன்னா அவங்க குரானை படிக்க முடியாது, அராப்பில் இருக்குது. அதை வேற மறைச்சி வச்சுட்டாங்க உண்மையை. அப்பொழுது அவங்க அவ்வளோ ஃபெனட்டிக்காக இருக்கும்போது, அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது உண்மையான தேவனை அறிந்த உடனே எப்படி இருப்பாங்க? நீங்கள் நம்பாட்டினா ஃபேஸ்புக் இருந்துச்சுன்னா ஜோஷ்வா ஹெல்மி, அவர் ஒருத்தர், ஜோஷ்வா ஹெல்மி, அவரை பற்றி பாருங்க, அவர் என்ன எப்படி எழுதுவார்னு. எப்படி தான் உயிராக இருக்காருன்னு எனக்கே தெரில. அந்த மாதிரி செய்யாதீங்க, ஞானத்தோட செய்யணும். ஆனால் அவர் ஏன் எப்படி செய்கிறாருன்னு எனக்கே தெரில. ஓப்பனாக போடுவார், திஸ் இஸ் எ ரிலிஜன் ஆஃப் டெவல்,
Allah is a killer. Allah loves to kill. அப்படிலாம் போடுவார். அவரெல்லாம் இந்தி சர்ச்சுக்கு போனாங்க, இப்போ கூப்பிட மாட்டாங்க, பயப்படுவாங்க அவரோட மெசேஜை கேட்டா. இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. சம் ஆஃப் தேம் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிலில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. பிளாய்க்கிறவங்க முஸ்லீம்ஸ். ஓகே, இன் இஸ் ஸ்காட்ஸ். இன் இஸ் ஸ்காட்ஸ்னால் அவரோட சபை, இப்போ சபையில் அமாங் த நேஷன், ஓகே, தேசத்தில் அமாங் த மல்டிடியூட், இதுவும் காங்கிரிகேஷன் வெளியே உள்ளுக்க மல்டிடியூட்னா ஆளுங்க. ஓகே, இன் த சேங்க்சுரி, இன் த சேங்க்சுரி பிரேஸ் காட். ஓகே, இன் த சேங்க்சுரி, த பாயிண்ட் இஸ் பிரேஸ் காட் எவ்ரிவேர். ஓகே, ஸோ இது தான். ஓகே, சில நேரத்தில் சில ஊழியக்காரங்க வந்தால் இப்படி ப்ரேஸ் பண்ணக்கூடாது, அப்படி ப்ரேஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் என்ன போட்டிருக்கு? அது ஒரு ஒரு தான் சொன்ன நல்ல ஃபேமஸான டீச்சர் என்ன ஒன்று, நீங்கள் ஆடுறதுனா நீங்கள் தெருவுக்கு கொண்டுட்டு போங்க. இஸ்ரேலில் தெருவில் தான் ஆடினாங்க. ஆமாம், தெருவில் தான் ஆடினாங்க. ஆனால் தேவன் பிரசனம் இருந்துச்சா இல்லையா? அங்கே தாவீது ஆடும்போது உடன்படிக்கை பற்றி தேவனோட பிரசனம் இருந்துச்சா இல்லையா? மரியாம் ஆடும்போது தேவனோட பிரசனத்தெலாம் ஆடினாங்க. அவங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் வேறு கிடச்சிச்சு. எப்படின்னா, இஸ்ரேல் தேவன் யுத்தம் செய்பவர், ரஃபர்ஸ் ரெவலேஷன், யுத்தம் செய்பவர்னு அவங்களுக்கு அந்த ரெவலேஷன் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ நம்ம ஆடனா மற்றவங்களுக்கு சொல்லிட வேணாம், இவங்க அசுத்தமாக ஆடக்கூடாதுன்னு சொல்ல வேணாம். தாவீது ஆடும்போது அவரோட பொண்டாட்டி என்ன சொன்னாங்க? மட்டமாக பேசினாங்க. என்ன பண்ணிச்சு பைபிள் என்ன போட்டிருக்கு? பிகம் மேரன். ஓகே, அப்போனா ஆண்டவரோட வசனத்தில் கையை வைக்காதீங்க. If I want to dance, you don't want to dance, it's up to you. I want to dance, it's up to me. Ana ellathukume order irukku parunga, order ye namba kattukanum. Okay, summa angangana andha mari indha mari la aadiyittum irukka koodadhu. Ana blanket ah order of theru kondu ponga, music ah theruvula than velandanga, ya music ah solla matringa theru kondu ponga. That is my point. Anal tha na kattukuduthalla eppodum check pannalum varthe. Apuram ore oru theru vandaru kadukittanga, என்ன மூக்குத்திலாம் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் போடக்கூடாது. ஒரு அம்மா டெலிஃபோன் பண்ணாங்க, பசார் அழுதுகிட்டு இருக்காங்க, என் பிள்ளை காலேஜுக்கு போணுச்சு, இப்போ மூக்குத்தியோடு வந்திருக்கு, நான் எப்படி சபைக்கு போகிறது, என்ன சொல்கிறது? இது ஒரு இஷ்யூ, மூக்குத்தி போடுறது ஒரு இஷ்யூ. மோதிரம் போடலாம், சங்கிலி போடலாம், சில இடத்துல நகை கடையே இருக்கும், தொங்கிக்கிட்டு இருக்கோம் கழுத்தில். ஆனால் மூக்குத்தி ஒரு பிரச்சனை ஆகிருச்சு. அதுக்கு முன்னே ஒரு அவர் இப்படி சொன்னார், நீங்களாம் மூடி மூட மாட்டுறீங்க. ஓகே, ஆண்டவர் வசனத்தில் குறைந்தியர் சொல்கிறார், பிள்ளைங்களாம் மூணுன்னு. அவர் சொல்லும்போது என்ன கான்டெக்ஸ்ட்ல சொன்னார், ஏன் சொன்னார், அங்கே என்னத்தினால சொன்னார், நம்ம படிக்கணும், அறிந்துக்கணும். நான் கையை தூக்கினேன், பாஸ்டர் ஆக்சுவலி நீங்கள் சில சபைகள் இருக்குது, ஹோல் டினாமினேஷனல் சபைகள்லாம் இருக்கும்னா பழைய பழைய ஆளுங்களாம் மெத்ரிஸ் எங்களுக்கு இதில் இருப்பாங்க, ரொம்ப பழைய அம்மாலாம் இருப்பாங்க, மூடிக்குவாங்க. இப்போ புது மாடனாக உடுத்த மாட்டுறாங்க. இப்போ நம்மளாம் வாலிபராக இருக்கிறோம் பாருங்கள், எனக்கு நான் வாலிபன் தான் திங்க் பண்ணுவேன், அம்மா நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க, எல்லாம் அப்படி தான் இருக்கீங்க. இப்போ போட மாட்டாங்க, ட்ரெஸ்ஸிங்லாம் சேஞ்ச். ஓ, டினாமினேஷனை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அது புஸ்ஸாசோடனே கட் பண்ணிட்டார். அவர் வாய்ப்பு கொடுக்கல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பக்கத்தில் என்னை கூட்டிகிட்டு போனவங்களுக்கும் ஒரு மாதிரியை பச்சு, என்ன இப்படி பேசுகிறாருன்னு. ஸோ அதில் வேறு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்னடா இப்படி பண்ணுறாரு, ஒரு அவமானமாக இருந்துச்சு. அவர் அந்த சொல்லியிருக்கலாம், இல்லை பிரதர் நான் ஓகே என்னென்ன அப்படி இல்லை, டினாமினேஷன் பற்றிலாம் பேசாதீங்க, ஒரு அனுபவமாக. அப்புறம் இது வந்துச்சு, மூக்குத்தி வந்துட்டோன்னே எனக்கு தெரியும் எங்கே மூக்குத்தியை பற்றி போட்டிருக்குன்னு. ஸோ நான் இந்த வசனத்தை படிங்க, இந்த வசனத்தை படிங்க. ஆண்டவர் இஸ்ரேலை இஸ்ரேலில் வந்து மனவாட்டி, அவர் மனவாள், இஸ் அ பிரைட் அண்ட் இஸ்ரேல் இஸ் பிரைட், அவர் இஸ் அ பிரைட் குரூம். ஓகே, உனக்கு மோதிரம் கொண்டு வந்தனே, உனக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தனே, உனக்கு ரோ நோஸ் ரிங் கொண்டு வந்தனே. எசிக்கியேல் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம், 10:16 நீங்கள் படிக்கலாம். நோஸ் ரிங் ரெண்டு இடத்துல இருக்குது, ஒன்று அப்ராஹாம் கொண்டு வரும்போது கூட நோஸ் ரிங் கொண்டு வந்தார் அப்ராஹாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி பேசுவாங்க, நத்திங் ராங் நீஸ்,
ஆண்டவரே நோ ஸ்ட்ரிங் கொண்டு வரேன்னு சொல்லும்போது அவர் வர்ணிக்கிறாரு பாருங்க. ஓகே, அப்படின்னா தவறு இல்லை, ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. இல்லைனா ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார், நோ ஸ்ட்ரிங் வரும், மோதிரம் அது இதெல்லாம் முடிச்சிருப்பாரு. ஏன் நோ ஸ்ட்ரிங்க கிளியரா சொல்லுவார், நோ ஸ்ட்ரிங். ஸோ அதே போல தான் நம்ம வர்ஷிப் செய்யும் போது நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ண முடியாதுன்னா மற்றவங்க தவறுன்னு நம்மளும் சொல்லக்கூடாது. அதே போல் இந்த ஆடி பாட்டி சபைகளும் ஓ இங்கே சில சர்ச் இவங்க ஆட மாட்டாங்க அப்படியே சொல்லக்கூடாது. இட்ஸ் அப் டு யுவர் ஹார்ட். ஆண்டவர் ரிஜாய்ஸ் பண்ண சொல்கிறார், ஆனால் நம்ம வந்து உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி நடன மாதிரியான கொஞ்சம் நடன மாறுங்க, நத்திங் ராங், பிகாஸ் யூ ஆர் சேயிங் நடன மாதிரி சோஸ்திரிப்பேன்னு நம்ம அறிக்கை விடுகிறோம். ஆனால் செய்யாட்னா தட் மீன்ஸ் யூ ஆர் லாயிங், யூ ஆர் லாயிங் ஹிப்போக்ரே. ஓகே, ஸோ இது தான். ஓகே, உண்மையிலேயே மாவிலேயே நம்ம துதிக்கணும். ஓகே, இந்த சாங்க்சுவரி த பாயிண்ட் இஸ் பிரேஸ் காட் எவ்ரிவேர். ஓகே, ஹூ ஷுட் ப்ரே த, ஆக்சுவலி இதை வந்து தமிழில் இன்டர்பிரேட் பண்ண பாஸ்டருக்கு முத சீக்கிரமாக கேட்டார் தமிழ்லேயும் எழுதுறதுக்கு, ஆனால் அந்த எழுதுறவங்க இல்லை போல இருக்குது மாற்றுறவங்க. ஸோ ஐ திங்க் மேபி லேட்டர் ஆன் மாற்றி கொடுப்பாரு. ஓகே, ஆல் மேன் எவ்ரிவேர் சங்கீதம். ஓகே, ஆல் ஃப்ளாஷ் இந்த வேர்சஸ்லாம் நீங்கள் போய் படிங்க, எல்லாம் பிப்ளிக்கல். எவ்ரி திங் தட் ஹஸ் பிரெத், சுவாசமுள்ளையாவும். ஓகே, சுவாசமுள்ள இது சங்கீதம் 150 வெரி ஃபேமஸ். ஓகே, படிக்கிறீங்கம்மா 150 படிங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. ஓகே, இது கட்டளை. ஓகே, துதிங்க. ஒருக்கா இல்லையா, நான் தம்பரோடும் நடனத்தோடும் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிங்க. பாருங்க எல்லாம் போட்டிருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட், டான்ஸ், மியூசிக், டெம்பரிங் எல்லாம் போட்டிருக்கு. இது தேவனோட வசனம். ஓகே, திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட். 2 Timothy 1 படிக்கும்போது சகல தே 2 Timothy 3:16 படிக்கும்போது தேவனோட வார்த்தை ஆவியினார் மூலமாக அருளப்பட்டதான். த ஸ்பிரிட் ஆஃப் காட் கேவ் திஸ் வேர்ட். அப்படின்னா ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுத்தாரு. நான் மனிதனாக இருந்து எப்படி இது ராங் அது ராங்னு சொல்ல முடியும், ஆண்டவரே சொல்லி ஆண்டவரோட வார்த்தை. அதனால தான் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, ஏன்னா நான் ஸ்கிரிப்சர் இல்லாமல் பேசுகிறேன்னா நிறையா கேள்வி வரும். ஸ்கிரிப்சர் இருக்கும்போது தேவன் பேசுகிறாரு, தேவனோட வார்த்தை. ஓகே, கடைசியாக ஹவு ஷுட் வி ப்ரேஸ். இதை தான் ஹவு ஷுட் வி ப்ரேஸ்னால் எப்படி தேவனை துதிக்கிறது, லிஃப்டிங் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, லிஃப்டிங் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ். பாருங்கள் நம்ம வந்து ஆண்டவரை நேசிக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன், கவனம் செலுத்துங்க. ஆண்டவரை உண்மை நேசிக்கிறேன், ஆராதிக்கிறேன், தொழுகிறேன்னு சொல்லும்போது அவர் ஹேண்ட் மஸ்ட் பி லிஃப்டட் அப். நேச்சுரலாக நான் பிரதரை சொல்லும்போது பிரதர் ஐ லைக் யூ வெரி மச் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கையா ஐ லைக் யூ வெரி மச். த நேச்சுரல் ரெஸ்பாண்ட். ஓகே பிரதர், ஐ எம் வெரி ஆங்கிரி வித் யூ. கை இமோஷன், இமோஷன் வந்து பாடியில் நம்ம வெளிப்படுத்தணும். இது தான் வித் ஆல் யோர் ஸ்ட்ரென்த், முழு பலத்தோடுன்னு சொல்லுகிறது. ஓகே, ஸோ லிஃப்டிங் ஆப் யோர் ஹேண்ட் இஸ் உண்மையில் நம்ம அந்தவரையுமே நேசிக்கிறேன்னு சும்மா பிரதர் ஐ லவ் யூ வெரி மச், ஐ லவ் யூ வெரி மச், உணர்ச்சி இல்லை ஒன்றும் இல்லை. ஓகே, சொல்ல மாட்டோம். காட் இஸ் நேச்சுரலி சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரலி நேச்சுரல். நேச்சுரலாகவும் தேவன் நம்மளே செய்ய சொல்லுகிறாரு. ஓகே, பாருங்கள் எவ்வளோ இடத்துல போடுற சிம்பாலிக் ஆஃப் க்ளோஸ்னஸ் எஃபெக்ஷன் எக்ஸால்டேஷன் ரிசீவிங் எவ்ரி திங் காட் இஸ் டூயிங். க்ளோஸ்னஸ் நம்ம செய்யும்போது அப்படின்னா நம்ம தோனுக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறோம். க்ளோஸாக இருந்தால் தான் நம்ம உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்துவோம். வி ஆர் க்ளோஸ். கையை தூக்குறது வந்து ஒரு சைன் ஆஃப் க்ளோஸ்னஸ், சைன் ஆஃப் என்னது த்ரூத் வேறு இருக்குது. எஃபெக்ஷன் நம்மளோட இமோஷன், ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் யூ, தட் இஸ் வை. ஓகே, எக்ஸால்டேஷன் நம்ம
உயர்த்துகிறோம் தேவனை, மகிமைப்படுத்துகிறோம். ரிசீவிங் எவ்ரி திங் காட் இஸ் டூயிங், ஓகே, ரிசீவிங் எவ்ரி திங் காட் இஸ் டூயிங், என்ன தேவன் செய்கிறாரோ நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். லிஃப்டிங், கிளப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், ஓகே, முத கை தட்டினீங்க நிறையா இருக்கு, ஓகே. ட்ரீஸ் அண்ட் ரிவர்ஸ் கிளப்பிங் ஹேண்ட்ஸ், சாம் சங்கீதம் 98:8, ஐசியா 55:12, இதெல்லாம் போய் படிங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங் இதை படிக்கும்போது, ஓகே. அதனால தான் சில இடத்துல நான் போகும்போது சபையில் செஞ்சுருந்தாங்கன்னா எல்லாம் ஒரு குரூப் வச்சுருவேன், ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஈத்த மாதிரி இமேஜின் பண்ணோம், கோழி மாதிரி இமேஜ் பண்ணோம், மாடு மாதிரி இமேஜ் பண்ணோம், ஆடு மாதிரி, ஓகே, வசனம் கொடுத்துருவேன், ஓகே. ஒரு பாட்டை கொடுத்துட்டு, ஓகே, இது தான் வேணும், ஈத்த பண்ணிச்சுன்னா எப்படி பண்ணுவோம். ஸோ சின்னத்தில் செய்யறது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கும், ஓகே. அவங்க பாடுவாங்க, நாடு நம்மாடி சோஸ்தரிப்பேன், ஈத்த பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும். அது யூஸ்வலி பிரேக் ஐஸ்னு சொல்லுவாங்க, அது ஸ்பெஷல் என்னது ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், இதெல்லாம் நம்ம செய்வோம் அந்த மாதிரி, ஓகே. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகே, மியூசிக் நம்ம பார்க்கிறோம். ஹவு ஸ்டாண்டிங், ஓகே, ரெண்டு க்ரானிக்கல்ஸ் ரெண்டு நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், ஓகே. மொதல் வந்து நீங்கள் பாடினீங்க அதை பற்றி, ஸ்டாண்டிங் ஒரு பாட்டு இருந்துச்சு, ஓகே. படுக்கும்போது பாடுவீங்க என்ன, ஆனால் வார்த்தை வேறு மாதிரி வந்துச்சே பண்ணிங்களா, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது ஆனால் இந்த மாதிரி நம்ம பாடி கூட இது கொன்ட்ரவர்சி ஆகிடுது, பாட்டில் எல்லாம் இருக்கும் பாருங்கள். ஆனால் இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பற்றி நிறையா பிரச்சனை இருக்கும், எனக்கே தெரில. ஆனால் பாடுவோம் எல்லாம் செய்வோம் பாருங்கள், நடன மாதிரி அது பண்ணி இது பண்ணி, ஆனால் வாழ்க்கையில் செய்யும் போது பிரச்சனை ஆகிரும், ஓகே. நான் பைபிளில் இருக்கேன், இட்ஸ் வெரி, இது வந்து சிம்பிளான சப்ஜெக்ட், இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சப்ஜெக்ட், ஓகே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சப்ஜெக்ட் பாருங்க, ஓகே. சிங்கிங், பாடி நம்ம துதிக்கிறோம். டான்சிங், ஓகே, நம்ம ஆறு வந்து டான்சிங் போட்டிருக்கா இல்லையா, எக்ஸோடஸில் போட்டிருக்கு, சாமியலில் போட்டிருக்கு, சங்கீதத்தில் நிறையா போட்டிருக்கு. Caution after you hop, be straight in your walk. Okay, idu andha mari ungalku, you don't ungalku andha dance group la illa, so idu vandha na romba pesa maten, okay. Eppoda unda solluva neenga dance aadringa, minnukku vandha dance aadringa, ellarkum theriyum neenga dancer nu. Dance mudinj nadanchu unga nadana nada eppadi irukke, okay, nadano nalla irukke ana nada eppadi irukke. So டான்ஸிங் நல்லாயிருந்து நட நல்லா ஆடினா ஆளுங்களுக்கு வந்து ஒரு தடுங்கலாக இருக்கும், நீங்கள் அங்கே நின்னீங்கன்னா இதாக நல்லா ஆடுது ஆனால் வாயை திறந்தா, ஓகே, அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஒரு டீச்சிங் கொடுக்கறது. இந்த டான்ஸிங் செமினா ஒய்ஃப் செய்வாங்க, அவங்க தான் மலேசியாவில் மொதல் செய்து கொண்டு இருந்தாங்க, 20 இயர்ஸ் ஷீ இஸ் பீன் டூயிங். ஆனால் சும்மா டான்ஸ் டீச்சிங் கூப்பிட்டா போக மாட்டோம், யூ மஸ்ட் சிட் டவுன் அண்ட் கோ த்ரூ த வேர்ட் ஃபர்ஸ்ட், ஓகே. வார்த்தையை கொடுத்துட்டு தான் நம்ம அந்த டீச்சிங்கை கொடுக்கறது, வார்த்தை இல்லாமல் டான்ஸிங் கற்றுக் கொடுக்கவே மாட்டோம், ஓகே. ஏன்னா அது சாட்சியாக இல்லைன்னா நடனம் மற்றவங்களுக்கு தடுங்கலாக இருக்கும், எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஒரு தடுங்கலாக இருக்கும். நாங்கள் நடிக்கும் போது இப்படி தான் நினைப்பேன், அது தடுங்கலாக இருக்கும். அப்போ தேவன் சொல்லுகிறாரு பாருங்கள், நம்ம ஒரு ஊழியம் செய்யும் போது, நம்ம ஒரு ஒரு காரியத்தை நம்ம லீடர்ஷிப்லேருந்து செய்யும்போது, நம்ம மினிஸ்ட்ரி செய்யும்போது மற்றவங்க அதை பார்த்து விழுந்துடக்கூடாது, மற்றவங்க பார்த்து விழுந்துற பாவம் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு பாருங்கள், ஓகே. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டான்ஸிங், ஸ்பீக்கிங் ஃபார்த், ஸ்பீக்கிங் ஃபார்த் வந்து ப்ரே பண்ணிங்களா, ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், ஓகே. தனியில் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம், நீங்கள் பாடியும் துதிக்கலாம், பேசியும் துதிக்கலாம். அதனால தான் துதி வந்து மியூசிக் இல்லை, துதி வந்து பாடணும்னு இல்லை, துதி வந்து நம்ம உள்ளத்துலேருந்து தேவனை மகிமைப்படுத்துறது, நன்றி செலுத்துறது, ஓகே. குளோரிஃபாயிங் ஹீம், எக்ஸால்ட்டிங் ஹீம், துதி. அது பாடியும் செய்யலாம், கொங்கிரிகேஷனல் பாடி செஞ்சால் ஏன்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் கற்றுக் கொடுத்தேன், ஏன் நம்ம பாடுறோம், ஏன் மியூசிக்கோட பாடுறோம்னு, ஓகே, நான் ஷேர் பண்ணேன், ஓகே. அக்செப்டபிள் சாக்ரிஃபைஸ், ஏற்றுக்கொள்கிற சாக்ரிஃபைஸ், நம்ம பாடும்போது தேவன் ஏற்றுக்கொள்வாரா, ஓகே, ஏற்றுக்கொள்வாரா. டான் அக்கார்டிங் டு காட்ஸ் வே, லெவிட்டிகஸ் படித்தோம்ல, லெவிட்டிகஸில் நம்ம போன வருஷம் போன வாரம் பார்த்தோம்ல, அதை கொண்டு வரும்போது பழுதற்றதாக இருக்கக்கூடாது, டிஃபேக் இருக்கக்கூடாது, பிளேமிஷ் இருக்கக்கூடாது, நம்ம இருதயம் வந்து சுத்தமாக இருக்கணும், மன்னிச்சிடணும் மற்றவங்களை, அங்கே கசப்பு இருக்கக்கூடாது, ஓகே.
must be pleasing to God. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். மேலே சரியா செஞ்சா ஆண்டவர் பிரியமா இருக்கும். நம்ம பாவம் இல்லாமல் மன்னிச்சுட்டு மற்றவங்கள கசப்பு இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் நேசிக்கும் போது அந்த மாதிரி யோகான் புஸ்தகம் 15 போய் படிங்க. லவ் ஃபோன் என்னது அந்த கடைசி லவ் ஃபோன் என்னது, இது இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியாது. ஓகே, பை த்ரூ த ஸ்பிரிட், ஜான் 4:23-24, உண்மையிலையும் ஆவிலையும். ஓகே, உண்மை த்ரூத் இருக்கணும். ஓகே, நான் சொன்னேன் பாருங்கள், இப்போ நடனமாடினா நம்ம ஆடாமல் வருவோம், அப்படி நடனமாடியும் அது இதில் த்ரூத் இல்லை, உண்மை இல்லை. அது ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, த்ரூத் இல்லை. உண்மை நேசிக்கிறேன்னு அவர் கீழ்ப்படியாமல் ஆனால் பாடும்போது உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லுவோம், அதுலேயும் த்ரூத் இல்லை. தேவன் சொன்னார், நீ என்னை நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என் வார்த்தைக்கு கட்டளை வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவேன். யூ வில் லிசன், இஃப் யூ சே யூ லவ் மீ யூ வில் ஒபே மை கமாண்ட். ஓகே, அவரை மன்னிக்க முடியாமல் மற்றவங்களை மன்னிக்க முடியாமல் எப்படி நான் உன்னை நேசிக்கிறேன்னு நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும்? ஸோ இதெல்லாம் தேவனுக்கு எரிச்சலாக இருக்கும், அருவறுப்பாக இருக்கும். காட் வோன்ட் டேக் தட் கைண்ட் ஆஃப் வர்ஷிப். இன்வால்வ்ஸ் ஹார்ட், மைண்ட், சோல் அண்ட் ஸ்ட்ரென்த். ஆண்டவர் சொல்லுகிறார்ல, உன் தேவனான கர்த்தரை முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ தொழுது கொள்ளணும்னு. ஸோ முழு உள்ளத்தோடு, யுவர் சாய்ஸ் இஸ் யர் சோல். ஓகே, முழு பலத்தோடு இஸ் யுவர் பாடி, முழு சிந்தையோடு யுவர் மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு, நீங்கள் யூ ஆர் ரிசீவிங் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாட். ஓகே, உங்களுக்கு இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ தேவனை துதிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எப்படி துதிக்கணும், எப்படி துதிக்கக்கூடாதுன்னு. ஓகே, கான்ட்ரைட் அண்ட் ஹம்பிள் ஹார்ட். தமிழில் என்ன சொல்லுவீங்க? நுறுகுண்டலத்தோடு சொல்லுங்கள் பிரதர். கான்ட்ரைட் அண்ட் ஹம்பிள், யாராக இருந்தாலும். இது தான் தாவீது கிங். ஓகே, தாவீது கிங். நான் வந்து ஒருத்தரையும் குறை சிலத்தில் வருத்தமாக இருக்கும், ஏன்னா நான் ஓசிப்பறனால என் கண், ஓசிப் பண்ணும்போது கண்ணு சின்னதாக இருக்கிறனால இப்படி தான் மூடிக்கிட்டு ஓசி பண்ணுவோம். ஆனால் எனக்கு கண்ணு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. நம்ம காலத்தில் மலேசியாவில் நிறையா டாக்டர்ஸுங்க இருக்கிறாங்க. ஓகே, நிறையா அப்போஸ்தல்ஸுங்க இருக்கிறாங்க, நிறையா ப்ராஃபட்ஸுங்க இருக்காங்க. தமிழ் சபையில் தான் முக்காவாசி. ஓகே, நிறையா தீர்க்கதரிசிங்க இருக்கிறாங்க. இங்கே ஒரு சைனீஸ் பாஸ்டர் சொன்னார், ஒரு பில்டிங்கில் ஏறி ஒரு கல்லை தூக்கி போட்டால் ஒரு கிறிஸ்த தமிழக பாஸ்தருங்க மேலே, யாரோ ப்ராஃபட் மேலே, இது மேலே உழுவோன்னு சொன்ன, அவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு. ஆனால் அந்த மாதிரி நிறையா இருக்காங்க. அது காட்ஸ் கிரேஸ், காட் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு, பரவாயில்ல. ஆனால் என்ன நான் பார்ப்பேன் சேனத்தில், இந்த மாதிரி உட்காந்துருந்தாங்களாம் ஒரு பெரிய மீட்டிங்கில், அவங்க கார்டு போட்டு மேலே போட்டுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, மற்றவங்களாம் துதிச்சு கொண்டு இருப்பாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு. ஆனால் தாவீது அந்த தாவீது முன்னுக்கு எழுந்துருச்சுன்னு அவன் கைகளை உயர்த்தி அவன் சங்க டெம்பரின் நாட் டெம்பரின் விளாண்டு. ஓகே, அவன் ஆடி பாடி துதிக்கிறவன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் போனீங்கன்னா கவனம் செலுத்துங்க. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் ரொம்ப தாட்டி இருந்துச்சு. நான் கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிடுவேன், ஒருத்தரும் பேசாதீங்க, ஒருத்தரும் உட்காந்துருக்காங்க, எழுந்திரிச்சிருங்க, அவங்கள தான் சொல்கிறேன். ஆனால் கண்ணை மூடி திரும்பிக்கிட்டே நான் சொல்லுவேன், அவங்கள பார்த்து சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க அந்த சீனியருங்க. ஓகே, அவங்களுக்கு அவமானமாக போயிடும். ஆனால் எப்படியா இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், சொல்லாமல் இருந்தால் எனக்கு அடி விழுவோம், அடி விழுவோம். ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கும்போது ஒரு ட்ரம் செட், அந்த பாஸ்டர் வந்து 3-piece suit போட்டிருந்தார், 3-piece suit. அப்போ வந்து வீரா ஹெச்பேக் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, 56,000 அந்த காலத்தில். இது வந்து 20 இயர்ஸை பற்றி நான் பேசுகிறேன், அபவுட் 15-20 இயர்ஸ். 3-piece suit போட்டு உட்காந்துருக்கிறாரு, அந்த கர்ட்டன் எல்லாம் பழசாவி கிழிஞ்சு போயிருக்கு சபை உள்ளுக்கு. ட்ரம் செட் இருக்கு, ட்ரம் செட் அந்த சிம்பிள் வந்து அந்த பேட்மிண்டனோட தியாங் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஸ்க்ரூவை வச்சு ட்ரம் சிம்பிளை தொங்க வச்சுருக்காங்க. அடித்தா சீன செத்து போனோம் சங்குன்னு அந்த மாதிரி கேட்குது பாருங்கள், அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. நான் ஹார் ஆஃப் ஓஷிப்பை கற்றுக் கொடுத்துக்கிட்டேன். ஹார் ஆஃப் ஓஷிப்பை கற்றுக் கொடுக்கும் போது அந்த பாவி வந்து, அந்த பாவி பாவம் செய்தவர் ஆண்டவர் பரமல தைலமாக அதை உடச்சி ஊற்றுவார். ஹார்ட் ஆஃப் ஓஷிப், அந்த தைல ஊற்றும் போது அவரோட சேவிங்கே ஆண்டவருக்கு மேலே போயிடும். அந்த அதோட விலை வந்து இப்போ மலேசியன் US டாலர்ஸ் $70,000 US. அப்படின்னா யூ டைம்ஸ் 5னா எவ்வளோ? அது அவரோட சேவிங். அந்த காலத்தில் அதை ஊற்றுனா அதை உடைச்சா அதை பாவிச்சிடணும், உடைச்சி எல்லாத்தையும் ஊற்றிடுவான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மொதல் ராத்திரி வந்து இதை பார்த்தேன், ஆனால் சொல்கிறதுக்கு மனசு வரலை.
எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சொல்ல சொன்னா பாஸ்டருங்க உட்காந்துருக்கிறாரு, லீடர்ஷிப் உட்காந்துருக்கிறாங்க, மற்ற பாஸ்டருங்க உட்காந்துருக்காங்க, இவளுக்கு அவமானமாக இருப்பமே லீடர்ஷிப் சொல்ல வருது முடியல தான் பண்ணிக்கிட்டேன். அந்த ராத்திரி தேவன் என்னை தூங்க விடல, தூங்கவே விடல, காலை மரம் வரைக்கும் வேஸ்டான இடத்துல என்னை போய் போய்ச்சிட்டாங்க. ரூம்லாம் நிறையா இருந்துச்சு, ஏன் அந்த இடத்த எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி. படுக்கை இருந்துச்சு மெத்த இல்லை, ஒரு ரெட்டு தான் போட்டிருந்தாங்க இந்த சாதாரண இந்த சின்னத்தில் சேர்ச்சு அந்த மாதிரி ரெட்டு இருந்துச்சு அவ்வளோதான். ஏன் எனக்கு இந்த ரூமை கொடுத்தாங்க பாருங்க, ஆண்டவர் அந்த மாதிரி போய் வச்சுட்டாரு. அவர் பேச்சை கேட்கல போல இருக்கு. மறுநாள் இந்த காரியத்தை நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என் கையை இழுத்துக்கிட்டு போயிட்டார். பேசிக்கிட்டு இருக்கும்போது கை போயிடுச்சு அந்த சிம்பிள்கிட்ட போயிட்டு எடுத்துட்டு, ஆனால் நீங்கள் இப்படி தான் கொடுக்குறீங்க ஆண்டவருக்குன்னு. உங்களோட கேட்டன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அங்கே ஒரு விடுதலை இருந்துச்சு. I had one relief. ஆண்டவர் என்னை விடுதலை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதில் இருந்து அந்த அனாயிண்டிங் எல்லா பிசாசு கிசாசு எல்லாமே அடி விழுந்துச்சு. நிறைய பிசாசு வேறு இருந்துச்சு உள்ளுக்கு. பாஸ்டர் முஞ்சை பார்த்து நான் சொல்ல, ஆனால் வந்துருச்சு பாருங்க. அதில் எனக்கு ஒரு விடுதலை தேவன் கொடுத்தாரு. அதனால தான் நான் போய் சொல்லாருன்னா ஆண்டவர் என்னையை பிடிச்சிக்குவார். ஐ எம் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா எனக்கு தான் இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. நான் போய் இம்பார்ட் பண்ணாட்னா, நான் போய் சொல்லாட்னா, உண்மையே தேவனோட வார்த்தையை உண்மையை உண்மையை சொல்லாட்னா ஆண்டவர் என்னையே ரெஸ்பான்சிபிள். அதனால தான் நம்மளை அழைத்திருக்கிறாரு, ஊழியத்தை கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. ரீசன்ட்லி ஆல்சோ ஒரு இதுக்கு போனேன், ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி தான். முக்கால்வாசி வந்தவங்கலாம் டாக்டர்ஸ், அப்புறம் இந்த பட்டம் இருக்குல்ல நம்ம பாஸ்டர்கள் டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. ஆனால் வர்ஷிப் பண்ணும்போது யூ ஆர் சிட்டிங் த, நம்ம வந்து லீடருங்க தான் முன்னுக்கு ஆசாரியர்கள் தலைமை, த ஹெட் ப்ரீஸ் அண்ட் ப்ரீஸ் தான் முன்னுக்கு நிற்பாங்க. தேவனை துதிக்கும் போது பழைய ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னா அவங்க தான் முன்னுக்கு நிற்பாங்க, ஜனத்தை தேவனை ஆராதிக்க வழி நடத்துவாங்க. நான் சபையில் நான் ஒரு பாஸ்டராக இருந்துட்டு நான் வர்ஷிப் பண்ணும்போது நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன என்ன ஸ்பிரிட்டை நான் அவங்கள்ட்ட காமிக்கிறேன்? Am I somebody before God? No, I'm nothing. That is why David, அந்த டேவிடை படிக்கும் போது தான் எனக்கு புரியுது பாருங்கள் இந்த வர்ஷிப்னா என்ன. ஓகே, David was a king. He was not worried. ஆளுங்க என்ன பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் தேவனை நான் துதிப்பேன், அது எதுவும் தடங்களாக இருக்க முடியாது. That is why God loves him so much. ஓகே, மற்ற ராஜாங்களை படிங்க, நிறையா இருந்தாங்க நல்லா நடத்துனாங்க. அவங்க அந்த மாதிரி பாவம் செய்யலாம், ஆனால் இவர் தான் ராஜாங்களே, அவரை பற்றி தான் நிறையா போட்டிருக்கு, அவர் பாவத்தை தான் நிறையா எழுதி போட்டிருக்கு பாருங்க. ஆனால் வாய் காட் சே டேன், உடனே மரணம் திரும்பி ஆண்டவரே மன்னிச்சுங்க. யூ ஆர் காட், ஐ லவ் யூ, ஐ ப்ரேஸ் யூ, ஐ வர்ஷிப் யூ. ஓகே, ஸ்பீக்கிங் ஷவுட்டிங், ஓகே ஷவுட்டிங் கூட இருக்குது, ஆனால் தெரியணும் எங்கே ஷவுட் பண்ணுறதுன்னு. ஓகே, ஒரு ஒரு வசனம் பார்க்கலாம் எங்கள் பைபிள். ரெண்டு குரானிக்கல்ஸ்க்கு போங்க, ரெண்டு நாலாங்கம். இந்த வசனத்தெல்லாம் படிக்க சொன்ன படிச்சிங்களா? ரெண்டு நாலாங்கம் அப்போஸ்தல் புக்கு 16. நெக்ஸ்ட் வீக் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, 2:4, 20 18 படிங்கம்மா, 18:19. ஏமேன். சிலவங்க சத்தமாக ஆண்டவரை துதிக்கும் போது மற்றவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். ஓகே, வி நோ தட் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இஸ் த, நான் ஃபீல் பண்ணாலும் பத்தம் சிலதுக்கு. இப்போ பிரதர் வந்து ஷவுட் பண்ணும்போது எனக்கு தெரியுது ஆண்டவர் உணர்த்துறாரு. ஐ நோ, நான் ஃபீல் பண்ணாலும் அவர் ஃபீல் பண்ணுறாரு.
அவரு ஓகே தேவனோட பிரசனம் இருக்கணும். ஐ நோ ஓகே அது என்கரேஜ்மெண்டாக இருக்கணும். தவறில்லை, ஆனால் எங்கே கத்துறோன்னு இருக்கு தெரியணும். சும்மா கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே நம்ம சரியான ஆர்டரில் இருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் எல்லாம் செஞ்சு முடித்து அவங்க எழுந்திரிச்சு ஆண்டவரை லவுட் வாய்ஸில் ஆண்டவரை சத்தத்தில் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஏன்னா ஒரு கன்விக்ஷன் வந்துருச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆண்டவர் பேசிட்டார், ஆண்டவர் செய்வார்னு. ஓகே த கன்விக்ஷன் இஸ் தேர் ஷவுட்டிங். ஓகே ஷவுட்டிங் நிறையா இருக்குது பாருங்கள். த ஹீப்ரூ வேர்ட் ஹிலல் இஸ் ஃப்ரம் விச் வி கெட் த வேர்ட் ஹலேலூயா. மீன்ஸ் டு க்ரை அலவுட் அண்ட் பிரேக் அவுட் இன் டு க்ரை, எஸ்பெஷலி க்ரை ஆஃப் ஜாய். ஓகே means to cry aloud, break out into a cry, especially cry of joy. அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? க்ரை ஆஃப் ஜாய், சிலவங்க அழுதுகிட்டு சத்தமாக கண்ணீர் வரும், அழுவாங்க சத்தமாக, அன்ன ஒரு துதிப்பாங்க. ஓகே ப்ரேஸ் இஸ் ஆடிபிள், இட் இஸ் எக்ஸ்ட்ரோவர்டட். த ஒன்லி எக்ஸப்ஷன் டு ஆடிபிள் ப்ரேஸ் இஸ் விசிபிள் ப்ரேஸ். ஓகே ஊமையாக இருக்கிறவங்க நீங்கள் பாருங்கள் அவங்க எப்படி துதிப்பாங்கன்னு. ஓகே அப்போ கூட சத்தம் கேட்கும், என்னென்னமோ சத்தம்லாம் கேட்கும், ஆண்டவர் ஆராதிப்பாங்க. ஓகே நம்ம வாயில் துதிக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் மூவ்மெண்ட்டில் நம்ம விசபிள் ஓகே பார்க்கலாம். ஓகே எத்தனை மணிக்கு இன்னும்? ஐம் ஃபினிஷிங். ஆல்ரைட், ஒபீடியன்ஸ் இஸ் த கீ. 1 Samuel 15:22. Become nothing before God. Contrite humble heart. Obedience is the key. Rejected sacrifice. Amos படிச்சிருவோம், மற்றதை நீங்கள் போய் படிங்க. Matthew 23 படிக்கும்போது 5:23. ஓகே நம்ம போயிட்டு பீஸ் உபரவாதம் பண்ணிவிட்டு நம்ம மற்றவங்கள மன்னித்துட்டு நம்ம செய்ய முடியாதுன்னா தேவனை ஆராதிக்க முடியாது. நம்மளோட காணிக்கை கூட அவருக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏமஸ் 5:21-24 படிப்போமா? ஆமோஸ் படிக்கிறீங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ. பாருங்கள் சுருக்கமாக சொல்ல சொன்னால், உன்னோட மியூசிக் எனக்கு பிடிக்கல, உன்னோட பாடல் பிடிக்கல, நீ நல்லா பாடுற, இனிமையாக இருக்குது, மியூசிக்கு நல்லா விளாட்றீங்க, நேர்த்தியாக விளாட்றீங்க, ஆனால் எனக்கு அருவறுப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே நீதி நியாயம் இல்லை. ஏன்னா தேவன் நீதி நியாயம் தான் தேவன் சிங்காசனத்தின் ஆதாரம். த ஃபவுண்டேஷன் ஆஃப் காட்ஸ் த்ரோன் இஸ் ரைட்டியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். நமக்குள்ளே ரைட்டியஸ்னஸ் ஜஸ்டிஸ் இல்லைன்னா எவ்வளோ அழகாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சாலும் தேவன் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு அருவறுப்பாக இருக்குமா? ஹேட்ஸ்னு போட்டிருக்கு, ஐ டிஸ்பைஸ்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷில். தமிழில் சொன்னால் ரொம்ப அருவறுப்பாக இருக்குமா அவருக்கு? ஸோ இட் இஸ் நாட் ஹவ் வி சிங். வேதங்க ரைட்டியஸ்னஸ் இருக்கா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வார்த்தைப்படியாக நம்ம தேவனை ஆராதிக்கிறோமா? Am I worshipping and praising God according to His word? இல்லை சொந்த என்னோட ஞானத்தில், நான் என்னோட ஞானத்தில் சிலவங்க சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு தெரியும் நான் பாடுனானாலும் அவரை எப்படி நேசிக்கிறேன்னு. நான் வந்து வாயை திறந்து சொல்லணும், ஆண்டவருக்கு தெரியும். இல்லை இல்லை, ஆண்டவருக்கு தெரியாது. அவங்க ஆண்டவர் கேரக்டரையும் அவங்க மாற்றிடுவாங்க, அவரோட வழியே அவங்க மாற்றிடுவாங்க. ஆண்டவரோட வழியே ஆண்டவருக்கு தெரியும், என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியும்.
ஆண்டவருக்கு தெரியும் நிச்சயமாக நிச்சயமாக தெரியும். ஓகே, ஸோ ஒரு காரியம், ஒரு சபைக்கு போயிருந்தேன். 500 சபை உங்கள்கிட்ட சொன்னேன் தெரில, 15 பேர் தான் டைட்ஸ் கொடுப்பாங்க. வெரி ஓல்ட் சர்ச். டைட்ஸை கொடுக்கனா மலாக்கை புஸ்தகம் 3 நம்ம படிக்கும்போது, 10 நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, யூ ஆர் ரோபிங் காட், ஆண்டவர்கிட்ட இருந்து நீ திருடுற. டைட்ஸை கொடுக்கனா, டைட்ஸ் கொடுக்காதவங்க ரொம்ப காரணம்லாம் கொடுப்பாங்க, என்னென்னமோலாம் கொடுப்பாங்க. ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுவார், பிரிங் யோர் டைட்ஸ், யோர் டைட்ஸ் பிலாங்ஸ் டு காட், யூ டோன்ட் ஸ்டீல். ஒரு திருடன் ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா? ஒரு ரோப ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா? ஆண்டவர்கிட்ட திருடிக்கிட்டு நான் உண்மையை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? யூ கேனாட். ரொம்ப பேர் லீடர்ஷிப்பில் இருப்பாங்க, டைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கேனாட், ரோப கேனாட் சர்வ் காட். ஒரு திருடன் வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. நான் முத என்னோட டைட்ஸை கொண்டு போகும்போது முதல்ல எனக்கும் நிறையா காரணம் இருந்துச்சு. கேரளில் வேலை செய்கிற ஆண்டவர் இந்த சம்பளம் அந்த சம்பளம் ஆண்டவர் கேட்கல. அந்த வாரம் பூரா அந்த டைட்ஸை பற்றி தான் நான் கேட்டிருக்கேன், டைட்ஸ் புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பாருங்கள் அதான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், இந்த டைட்ஸ் இன்றைக்கி கொடுத்த ஆண்டவர் எனக்கு 56 வழி தான் என்னோடய பேங்க்கில் இருக்கும். என்னோடய பிள்ளைக்கு மாவு வாங்குறதுக்கு கூட, சார் மை டாட்டர் இஸ் வெரி ஸ்மால், கைப்பில் தான் என்கிட்ட காசு இல்லை. ஆனால் உங்கள் வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பரலோகத்தின் ஜன்னலை திறந்து, யூ வில் ஓப்பன் த விண்டோஸ் ஆஃப் த ஹெவன் அண்ட் யூ வில் பிளஸ் மீ, ஐ எம் ஸ்டாண்டிங் இன் திஸ் வேர்ட். இது உங்கள் வார்த்தையாக இருந்தால் ஓகே, எனக்கு எப்படி நான் கேட்க மாட்டேன், உங்கள் வார்த்தை சொல்லுகிறத நீங்கள் செய்யணும்னு கொடுத்துட்டேங்க. அந்த மாதம் நான் நினச்சி பார்க்கும்போது பேங்க்லேருந்து ஒரு காசு அந்த 56 வெள்ளியை நான் எடுக்கலை. காட் ப்ரொவைடட் மீ மிரிக்குலஸ்லி. ஒரு நாள் என்னோடய புஸ்தகத்தை நான் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கும் போது அங்கேருந்து 50 நோட்டு 4 நோட்டு விழுந்துச்சு. How God moves. இந்த டைட்ஸ் வந்து ஆண்டவரோட லீடர்ஷிப்புங்க வந்து டைட்ஸை சரியாக நடத்துகிறாங்களோ இல்லையோ, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் க்வெஸ்டன். ஆண்டவர் அவங்க 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 வந்து காரணம் கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட பதில் கொடுக்கணும். ஆனால் நம்மளோட டைட்ஸ் யூ மஸ்ட் கிவ், இஃப் நாட் யூ கேனாட் வர்ஷிப் காட். அடுத்த வாரம் வரும்போது ஒரு கைதி, ஆயுள் தண்டனை கைதி, அவன் எப்படி ஆண்டவருக்கு டைட்ஸ் கொடுப்பான்னு டெஸ்டமனியில் ஓகே, சக்ரிஃபைஸ் ஆஃப் ப்ரேஸ் ஒரு டெஸ்டமனி 2 வாரமாக நான் கற்றுக் கொடுப்பேன். பவர் இன் ப்ரேஸ் ஓகே, பவர் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல், ப்ரேஸ் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் வெப்பன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஓகே, இருக்கும் பாருங்கள் டைட்டிலு, ப்ரேஸ் வெப்பன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அதுவும் சக்ரிஃபைஸ் ஆஃப் ப்ரேஸ் ஓகே, பவர் இன் ப்ரேஸ். இதை உங்களுக்கு நான் டீச் ஷேர் பண்ண போகிறேன். இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ டீச்சிங், இட்ஸ் கோயிங் டு பி அ இம்பார்ட்டேஷன். ஹல்லேலூயா. இதை கற்றுக்கொண்டனால தான் நான் வந்து ஒரு ப்ரீசன் ஆஃபீஸராக ஆண்டவருக்கு சாட்சி அங்கே வேலை செய்ய முடிஞ்சு. இது இல்லாட்டினா ஐ உடன் பி அ டெஸ்டமனி, இது இல்லாட்டினா நான் தேவனோட வார்த்தையை ப்ரீசன் மத்தியில் ஷேர் பண்ணியிருக்க முடியாது ஓகே. அவங்களுக்கு சாட்சி இருக்கும், ஐ ஹாவ் ஹிந்துஸ் முஸ்லீம் புத்திஸ் மலேஸ் ஓகே ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன் ஓகே, பிகாஸ் திஸ் டூ திங்ஸ். என்னோட இதில் தேவனோட கிருபையினால, தேவனோட வார்த்தையினால், தேவனோட ப்ராமிசஸ் இஸ் வெரி ட்ரூ ஓகே. ஆண்டவரே சொன்னார், என் வார்த்தையை நீ கேட்காட்னா அற்புதம் செய்யாத பார்த்து நீ கேளுது, பிலீவ் பை சீங் த மிரிக்கல்னு தேவன் சொன்னார் ஓகே. ஸோ வி நீட் த பவர் ஆஃப் காட். ஏன்னா த பவர் ஆஃப் காட் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அந்த பவரில் சூப்பர் நேச்சுரலாக நம்ம செய்கிறதுக்கு ஒவ்வொரு காரியத்தை செய்ய வாழ தேவன் நம்மளுக்கு ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு, அந்த பவர் இருக்குது, 9 கிஃப்ட்டு இருக்குது. You can go in lay hand and pray for people. You don't have to call the pastor if you believe. Mark 17:16 say, if you believe, you lay hand and the sick will be healed. And our pastor kitta sollala, evangelist kitta sollala, reverend kitta sollala, apostle kitta sollala, ellarkitta sonnara, if you believe, adha than qualification. If you believe, you will drive out demons. Supernatural power. அந்த வார்த்தையை வசனத்தை படித்தோன்னு, தேவனே நான் ஜெயிலில் வேலை செய்கிறேன், உங்களுக்கு என்ன நான் பிசாசு, இந்த பிசாச தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தேன், நான் ஐ வாண்ட் டு டிரைவ் ஆஃப் டீமன்ஸ். நிறையா வருவானுங்க,
கேங்ஸ்டர்ல இருந்து அந்த ஆவி, காட்டுக்காளி ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி, வீரன் ஆவி, சாயந்தரத்தில் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணும். தேவனோட வார்த்தை தான். நீங்க சொன்னீங்க அண்டவர், ஐ பிலீவ் இன் யூ பிகாஸ் யூ ஹீல் மீ, நவ் ஐ பிலீவ் இன் யூ, ஐ வாண்ட் டு கோ இன் ட்ரைவ் ஃபயர். பயிலுக்கு கூப்பிடுவானுங்க. இதனாலே அங்கே பிசாசு பிடிச்சிருக்கு சார், வந்து ப்ரே பண்ணுங்கள், அங்கே பிசாசு பிடிச்சி ப்ரே பண்ணுங்கன்னு. ஸோ ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் வாசலை திறந்து விடுவார். சம்திங் இஸ் ஹப்பனிங். ஏன் நீங்கள் சொல்லும் போது அது ஓடுது, நீங்கள் இயேசு நாமத்தில் சொல்கிறீங்க அது ஓடுதுன்னு, அப்போ தான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அதுக்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கார். ஒவ்வொருத்தரையும் சும்மா சண்டே வந்துட்டு சண்டே போயிட்டு சண்டே நோ, காட் வான்ட்ஸ் அஸ் டு மூவ் பவர்ஃபுல்லி. சும்மா இருக்கக்கூடாது ஆண்டவருக்கு. ஏன்னா ஒரு சமூகத்தில் நிற்கும் போது நம்ம பதில் கொடுக்கணும் பாருங்க. என்னோடய ஆவியை வச்சுக்கிட்டு சூப்பர் நேச்சுரல் மோஸ்ட் பவர்ஃபுல் உருவாக்கும் ஆவி ஓகே வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் தேவன் கேட்டார்னா என்ன பதில் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் கால் டேம் டு கம் நெக்ஸ்ட் வீக். சொல்லுங்கள் பிரதர், கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணுங்கள் ஓகே. இட்ஸ் கோயிங் டு பி பவர். ஐ நோ தட். ஏன்னா அதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, லெட் அஸ் ப்ரே. ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் படித்த காரியம் எப்படி, எங்கே, எப்போ, யார், என்ன எல்லாம் படித்தோம் ஆண்டவரே. இதை மறுபடியும் நம்மளோட பிள்ளைகள் போய் இன்னும் அதை படித்து ஆழமாக அறிந்து, அறியறது மட்டும் இல்லாத செயலில் கொண்டு வர நீ உதவி செய்யும். அப்பா, ஒரு புது ஜீவனை தாரோம் ஐயா. அப்பா, துதி ஆராதனை இல்லாட்டா நான் எங்களுக்கு ஜீவன் இல்லை. துதி ஆராதனை எங்கள் உள்ளத்தில் இல்லை, வாழ்க்கையில் இல்லாட்னா உம்மோட பிரச்சனம் இல்லை. உம்மோட பிரச்சனம் இல்லாட்னா உம்மோட வல்லமை இல்லை, உம்மோட கிருபை இல்லை. ஆண்டவரே, ஒன்றுமே உம்மோட ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்போம் ஆண்டவரே. உன் நாமத்தை நமக்கு சொல்லுவோம், ஆனால் உம்மோட பிரச்சனம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருப்போம் ஆண்டவரே. அதே போல் இவ்வளோ ஜனங்கள் இதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஐயா. நீர் எங்களை அழைத்தது ஆண்டவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் சித்தம் வைத்திருக்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மினிஸ்ட்ரி வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அப்போ நாங்கள் ஏதாவது செய்யணும். யோகான் 15 சொன்ன போல் கனி கொடுங்கள்னு உங்கள் வார்த்தை சொல்லுகிறது. எந்த விதத்தில் நாங்கள் கனி கொடுக்கணும் ஆண்டவரே? ஒவ்வொருத்தரும் கனி கொடுக்க நீங்கள் எங்களுக்கு ஒரு தாளந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இன் அஸ் தெர் இஸ் அ லாட் ஸ்பெஷல் டேலண்ட் ஈச் ஒன் ஆஃப் அஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்யணும், உமக்கு உன் நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தணும், என்ன ஊழியம் செய்யணும்னு நீங்கள் வைத்திருக்கீங்க ஆண்டவரே. ஐயா, அது உங்கள் கூட இருந்தால் தான் எங்கள் துதி மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், எங்கள் மத்தியிலே எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வாசம் செய்தால் தான், எங்களை ஆளுகை செய்தால் தான் இந்த ரகசியத்தை, இந்த அழைப்பை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, நீங்கள் பேசுகின்ற தேவன். ஒவ்வொரு காரியமும் நீங்கள் மத சொல்லிட்டு தான் நீங்கள் செய்வீங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் குரலை கேட்கணும். என்ன நாங்கள் செய்யணும், எந்த ஊழியத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே? நீங்கள் வைத்திருக்கிற சித்தம் என்ன? அப்பா, என்னோட சித்தம் மறைந்து போகணும், உங்களோட சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும், உங்களோட நோக்கம் நிறைவேறணும். ஆண்டவரே, இதை நாங்கள் அறிந்து கொள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மோட வாழணும் ஐயா. உம்மோட பிரசன்னத்தில் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. இதோ நீர் உதவி செய்யும். நாவில் துதி இல்லாட்னா, சோஸ்திர பலி இல்லாட்னா, ஆராதனை இல்லாட்னா ஆண்டவரே உம்மோட பிரசன்னத்தில் நாங்கள் வாழ முடியாது. அப்பா, துதி மத்தியிலே துதி வாசலில் தான் உங்கள் பிரசனத்துக்குள்ளே வர முடியும் ஐயா. நிச்சயமாக ஆண்டவரே, இந்த வார்த்தையை மறுபடியும் போய் படித்துக்கும்போது நீர் வெளிப்படுத்தலை தாரோம், ரேமா வார்த்தையை தாரோம் ஆண்டவரே. அப்பா, அதை தந்துட்டு அந்த மாதிரி வாழ நீர் பலத்தை தாரோம். அப்பா, நீர் வழி நடத்தும் உங்களோட பிள்ளைகளை. இன்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, வந்தவர்களும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையால் ஒரு புது ஜீவனனை தாரோம் ஐயா. ஏனெனில் உன் வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே. அப்பா, உங்களோட வார்த்தை உருவாக்கும் வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை ஆண்டவரே, விடுவிக்கும் வார்த்தை ஆண்டவரே, ரட்சிப்பு தர வார்த்தை. நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, எங்களோடு இருந்து ஆவியானரை வழி நடத்ததுக்காக நன்றி. இங்கிருந்து நாங்கள் மறுபடி அப்பா திரும்பி போகும்போது கவனமாக எங்களைய வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து கூட்டி போவோம் ஆண்டவரே. கிவ் அஸ் ஜர்னி மர்சி. Thank you, Father. We love you. We give you glory, honor, and praise. In Jesus' name we pray. Amen. God bless you. God bless you.